வணக்கம் சித்தி. எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் செல்வம்? வேற ஒண்ணும் இல்ல, சூரியன கூட நீங்க தான் சீக்கிரமா எழுப்பி விட்டுறீங்களோங்கற சந்தேகம். லட்சுமி, 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 விட்டிஞ்சது விடியாம என்ன வந்தது லட்சுமிக்கு? ஒரு நாளை போய் உனக்கு இதுதான் வேலை. என் தூக்கத்தை நான் அவசியமா கெடுத்துக்கிட்டு. தூக்கத்தை நான் கெடுக்கலன்னா தூக்கம் உன்ன கெடுத்துருமேம்மா. இந்த காபி என்ன தங்கம், என்ன மறந்தே போயிட்டியா? உங்களுக்கும் எனக்கும் என்ன அவசரம்? முதல்ல குழந்தைகளுக்கு, அப்புறம் நமக்கு. சித்தி, அம்மா சித்தி, லட்சுமி, அம்மா லட்சுமி. ஆமா அப்போ எனக்கு அப்பா அந்த மீதான் வசதி. என்ன கவனிப்பியா? எனக்கு இருக்கிறது ரெண்டு கண்ணு, அதுல ஒரு கண்ணு நான் எப்படி கவனிக்காம இருக்க முடியும்? இப்போ உனக்கு மாட்டி கட்டிக்க பாவடையும் ஜாக்கெட்டு தானே வேணும். இங்க வாமா. என்ன செல்வம்? என் சித்தி, சாயந்தரம் காலேஜில இருந்து வர்றப்ப அப்படியே நான் கடைக்கு போயிட்டு வந்துடட்டுமா? ஸ்விம்மிங் சூட் வாங்கணும்னு சொன்னியே, அதுக்கு தானே போயிட்டு வரேன். அப்போ வைட்டமின் பா? பணம் தானே, அதுக்கு என்ன செல்வம்? 30 ரூபாய் இருந்தா போதுமா? ஓ, தாராளமா போதும். இத கொண்டு வந்து கொடுக்கறேன். சித்தி, சித்தி, அப்பா ஆபீஸ் போகணும், தம்பி காலேஜுக்கு போகணும், நீ நானும் எங்க போக போற லட்சுமி? பொறுக்கவே பொறுத்தேன், எனக்காக இன்னும் கொஞ்ச நேரம் பொறுக்க கூடாதா? சித்தி, நான் போயிட்டு வரட்டுமா? போய் வா செல்வம், ஓரமா பார்த்துப்போம். காலம் கிட்டு கிடக்கு, சீக்கிரம் வந்துடு வீட்டுக்கு. ஆல் ரைட். என்ன தங்க இது? வீட்ல வேலை இல்லைன்னா நீ அவன் எடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு போய் காலேஜ்ல கூட விட்டுட்டு வர போல இருக்க. சிச்சி, உன்னை போல ஒரு பைத்தியக்காரிய நான் எங்கேயும் பார்க்கல. எனக்கு மட்டுமா பைத்தியம்? இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு பைத்தியம் இருந்துகிட்டு தான் இருக்கு. அது எனக்கு தெரியாதா? நீ இந்த பாலாமணி சொல்றத கொஞ்சம் கேளு தங்கம். சக்களத்தி பிள்ளை தலமாட்டுக்கு கொள்ளின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அவங்க புத்தியில பெரியவங்க இல்ல, வயசுல பெரியவங்க. நீ போடியம்மா, உங்ககிட்ட யார் பேசுவா? எனக்கு ஒரு 10 ரூபாய் இருந்தா கூட கொஞ்சம் நூல் வாங்க வேண்டியிருக்கு. மன்னிக்கணும், இந்த சமயம் என்கிட்ட ஒண்ணும் இல்ல. என்ன தங்கம், மூஞ்சில எள்ளும் கொள்ளும் இருக்குது? என் மூஞ்சிலியா? இந்த கண்ணாடிய போட்டு பாருங்க, அப்போ எள்ளும் வடிக்கல கொள்ளும் வடிக்கலன்னு தெரியும். இப்படிதான் உட்கார்ந்து எழுதேன். ரவை ஒரு படி, சர்க்கரை 2 பீஸ், முந்திரி பருப்பு 10 பழம். ஆமா, இதெல்லாம் எதுக்கு தங்கம்? உங்களுக்கு தெரியாதா, நம்ம செல்வம் காலேஜ்ல எல்லாரும் பிக்னிக் போறாங்களாமே. செல்வம் காலேஜா? எனக்கு தெரியாம அவன் காலேஜ் போய் கட்டினா? ஆமா போங்க, சின்ன பிள்ளை மாதிரி விளையாடிக்கிட்டு. இந்த காரம்பு ஜடியை உனக்கு போட்டு பார்க்கணும் பார்க்கணும்னு எனக்கு எத்தனை நாள் ஆசை தெரியுமா?
நான் ஹார்ன் அடிக்க அடிக்க நீங்க எங்கேயே டான்ஸ் பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நீங்க ஹார்ன்ல வாசிக்கிற டியூனுக்கு நாங்க சைக்கிள்ல டான்ஸ் ஆடுறோம்னு அர்த்தம். ஓட ஓட டேய். எதுக்கு அவளை பாத்து இப்படி சிரிக்கிறீங்க? தாளம் குஜட நல்லா தானே இருக்குது. நீ சொல்றது எனக்கு தெரியாம போகல. அவ மனசை கெடுக்க கூடாதுங்கிறதுக்காக தான நீ இப்படி சொல்ற. இருந்தாலும் தாய் இல்லாத பெண்ணை இப்படி கெடுக்க வேணாம் பாரு. அவ அம்மா இருந்திருந்தா. நீங்க அழாதீங்க. எங்க சித்திக்கு இந்த தாளம் குஜட போட்டு பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசையா. உனக்கு என்னடிமா தெரியும்? உதட்டுல உறவும் உள்ளத்துல விஷமுமா அவ வந்து சேர்ந்திருக்கா. இல்லன்னா இந்த ஐதர் காலத்து ஜடைய போட்டு உன்னை இப்படி சிரிப்பா சிரிக்க வச்சிருப்பாளா? தங்கம்னு அப்படி இல்ல. என்னமோ ஆசைப்பட்டு ஒரு நாளைக்கு தாளம்பு ஜடை போட்டு பாத்திருக்க. இதுல என்ன தப்பு? ஆசையாவது தோசையாவது. அந்த யஜமானி அம்மாளுக்கு இவ என்னைக்கு சம்பளம் இல்லாத வேலைக்காரியா இருக்கணும் பாரு. அதுக்காகத்தான் இந்த ஏற்பாடெல்லாம். இப்ப உனக்கு விஷயம் புரிஞ்சுதா? நானும் ஒரு நாளை போல பாத்துக்கிட்டு தான் வர்றேன். அந்த கிழமை வர்ற வேலையில அவ பண்ணிக்கு ரத்த அழுக்கும் குழுக்கும் மீனுக்கும் அப்பப்பா பாப்பா. என்ன லட்சுமி, என்ன நடந்தது சொல்லம்மா? என்ன நடந்தது? வேற என்ன நடக்கணும்? நீ என்னப்பா கல்யாணம் பண்ணிட்டப்போல நான் ஒன்னும் ஒரு பாட்டனை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுக்காக தாழம் பஜடைய போட்டு என்னது சிரிப்பா சிரிக்க வைக்கணும். என்னமோ எனக்கு பிடிச்சிருந்தது போட்டேன், உனக்கு பிடிக்கலன்னா அவிழ்த்துட்டு வேற ஜடை போட்டுடுறேன். இவ்வளவுதானே? இதுக்காக நீ ஏமாறணும்? வேண்டாம். பேச்ச பாரு பேச்ச. உதட்டுல அமிர்தம், உள்ளத்துல விஷம். அவ்வளவு கெட்டவளா லட்சுமினா? இல்லாம என்னவா? உலகம் என்னைக்கு தான் உண்மையை நம்புது? அம்மா, இந்தாங்கம்மா ஐயா வாங்கி கொடுத்தாரு. லட்சுமி, நீ காலையில கூட சரியா சாப்பிடலையே. இந்த டிஃபன் காஃபியாவது சாப்பிடு, எழுந்திருமா. எனக்கு நீ ஒண்ணு சொல்ல வேணாம். இது என் வீடு, என் அப்பா சம்பாதிக்கிறார். அவர் சொத்த நான் சாப்பிடறதுக்கு நீ யார் சொல்ல? போய் உன் வேலையை பாரு. என்ன கலா, மாலதி இருக்காளான்னு பார்க்க வந்தியா? ஆமா, அவ இன்னும் காலேஜில இருந்தே வரலையே. ஆமா, நீ கொஞ்சம் ஹால்ல இரு, அவ இத வந்துடுவா. ஆமா 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 ஆமா. இல்ல, நிஜமா தான் கேக்குறேன், நீங்களே சொல்லுங்க. எனக்கு இப்போ என்ன வயசு இருக்கும்? என்ன இருக்க போகுது? அதிகமா போனா 35க்கு மேல இருக்காது. ஆமா ஆமா ஆமா, யூ ஆர் ரைட். நீங்க ஒண்ணு, மாலத்தியை பெற்றெடுக்கிறப்ப எனக்கு வயசு 16, இப்ப அவளுக்கு 16 வயசு ஆகிறது. ஆமா, இதுதானே பார்த்தேன், குமார் 35ன்னு சொல்றாரு, 30க்கு மேல இருக்காதேன்னு. நான் சொல்றேன் கேளுங்க, பகவாடை கட்டுங்க. அப்போ இன்னொரு 10 வயசு குறைஞ்ச மாதிரி தெரியும். அப்புறம் எந்த பயல உங்களை பாட்டின்னு கூப்பிடவே மாட்டான். என்ன மிஸ்டர் குமார்? ஆமா ஆமா ஆமா, எக்ஸலண்ட் ஐடியா, இதை நான் பலமா ஆமோதிக்கிறேன். அப்புறம் நாங்க பாரிஸ்ல மீட் பண்றப்போ அப்போ கலா வந்தது, இப்போ மாலதி வருது. நமஸ்தே. குட் ஈவினிங். குட் ஈவினிங்.
உனக்காக டான்ஸ் மிஸ்டர்ஸ் வந்து ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்காமா. ஆமா 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 ஆமா. இதோ நான் ரெடி. அடட மறந்தே போயிட்டேனே. என்ன? நான் பனாரஸ் மியூசியம் வரணும் போயிட்டு வரணும். இன்னும் கொஞ்ச நேரம். அதுக்கு என்ன? நான் வெயிட் பண்றேன். தேங்க்ஸ். என்ன மிஸ்டர் பாஸ்கர்? என்ன? இந்த பெண்களின் இளமை மட்டும் மாறாம இருந்தா வீட்டை விட்டு வெளியே வந்திருக்க மாட்டேன்னு புத்தரே சொல்லி இருக்காரு. பரவாயில்லை உட்காருக்கல. ஆமா ஆமா. புத்தருக்கு மட்டும் என்ன, புருஷர்களா பிறந்த யாருக்குமே அப்படித்தான் தோணும். ஆமா 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 ஆமா. ஏன்னா எதுக்கும் ஒரு அட்ராக்ஷன் வேண்டி இருக்கு பாருங்க. ஆமா ஆமா ஆமா. அது ஏன் கேக்குறீங்க? நானும் ஒரு காலத்துல உங்களை போலதான் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தேன். கடைசியா மிஸ்டர் லைன் ஒரு புண்ணியவான பார்க்கும்படியா? எஸ். அப்படின்னா அவரை ஒரு நாள் நானும் பார்க்கணுமே. அதுக்கு என்ன, நான் வேணும்னா அவரை அழைச்சிட்டு வர்றேன். கட்டாயம் அழைச்சிட்டு வாக்கல. என்ன குமார், என்ன பாஸ்கர், நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா 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 ஆமா. எழுந்திரு லட்சுமி. அப்பா வர வேலையில நீ இப்படி அழுது ஒடிஞ்சுக்கிட்டு இருக்கலாமா? நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன? நீ தழுக்கும் மினுக்கும் பண்ணிக்கிட்டு அப்பா கிட்ட நிற்கிறது நானும் வேணாங்கிறேன். என்ன கோபம் லட்சுமிக்கு? கோபமா லட்சுமிக்கா? யார் சொன்னது? தங்கம், உன்னை போலவே எல்லா பெண்களும் இருந்தா ஊர்ல ஒரு சன்னியாசி பேரை கூட பார்க்க முடியாது. ஏன்? சிற்றின்ப வீடு அவனுக்கு பேரன்ப வீடா இருக்குவேன். ஆமாம் போங்க. எடுத்ததுக்கெல்லாம் அச்சதி போட்டு ஆளை மயக்கிறதுல ஒன்றும் குறைச்சல்ல. ஏய் சீக்கிரம் மாடவரே நாட்டினிலே ஜீவன் தானே, பார்மீதனிலே கீர்த்தி பெருமைக்கெல்லாம் ஆதாரம் நாமே. விஞ்ஞான கலை வளர்வது நம்மாலே தான்.
படைக்கவில்லையே. படைத்த கடவுள் ஆற்றிலே தள்ளி அழிக்க பார்த்த போது என்னை காத்து கரை சேர்த்த கடவுள் நீங்கள் தானே? ஆச்சரியமா இருக்கே, ஜான்சி ராணியா இப்படி பேசுறது? அவ ஆற்றிலே விழுந்த போதே செத்து போயிட்ட, இப்ப இருக்கிறது உங்க மாலதி. இத்தனை நாளா எங்கிட்ட அகம்பாவம் மட்டும் இல்ல செல்வம், அன்பும் சேர்ந்துதான் இருந்தது. உன்னிடத்தில் மட்டுமல்ல மாலதி, எல்லோரிடத்திலுமே அன்பும் அகம்பாவமும் சேர்ந்துதான் இருக்கு. அந்த ரெண்டுல அவங்க தலை தூக்குறப்ப இன்னொன்று மறைந்து விடுகிறது. ஏன் செல்வம், காலை அரும்பி அன்பு மாலை மலர்ந்தால் என்ன ஆகும்? காதலாகும். அது நம் வாழ்க்கை வானத்தில் திடீரென்று பளிச்சிட்ட மின்னல், அந்த மின்னலைப் போல நம் காதல் ஒருபோதும் மறையாது மாலதி. நிஜமாகவா? சந்தேகமில்லாமல். சரி, கஷ்டத்தோடு சுகத்தையும் சேர்த்து கொடுக்கிற வியாதி என்ன வியாதி சொல்லுங்க? காதல் வியாதி. முதல்ல அது என்ன செய்கிறது தெரியுமா செல்வா? கண்ணோடு கண்ணை சேர்க்கிறது. இரண்டாவது இதயத்தோடு இதயத்தை சேர்க்கிறது. உங்களுக்கு சொந்த ஊர் இது இல்ல போல இருக்கு. ஆமாமா. மெட்ராஸ்ல நீங்க தனியா தான் இருக்கீங்களா? ஆமா. ஐ ஆம் வெரி கிளட் டு மீட் யூ. இவங்க ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. இவர் பேரு மிஸ்டர் பாஸ்கர், லண்டன் ரிட்டர்ன். இவர் பேர் மிஸ்டர் குமார், அமெரிக்கா ரிட்டர்ன். குட் ஈவினிங். குட் ஈவினிங். என்னை பார்க்காம இவர்களால ஒரு நாள் கூட இருக்க முடியாது. அதே மாதிரி இவர்களை பார்க்காம என்னாலும் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. நான் கூட அப்படித்தான். இந்த விஷயத்துல அட்டகுடி எங்கிட்ட பிச்சை வாங்கணும். தட் இஸ் வாட் ஐ வாண்ட் மிஸ்டர் லை. அதை தவிர இந்த உலகத்தில் வேற என்ன இருக்கு சொல்லுங்க? அதிலும் இந்த வாலிபம் இருக்கே வாலிபம், அது வசந்த காலம் மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை வருதா என்ன? நம் ஆயுசுல ஒரே ஒரு தடவை வருது, வந்ததும் போயிடுது, அப்புறம் போனது போனது தானே. அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். போன வாலிபத்தின் சிண்டை பிடிச்சு இழுத்து கொண்டு வந்து உங்ககிட்ட விட இந்த லைக்கு தட்டி கொஞ்சம் கையை கட்டும். மிஸ்டர் லை, ஐ லைக் வெரி மச் யுவர் நேம். ஏன்னா கேட்க ஷார்ட் ஆகவும் இருக்கு, சொல்ல ஸ்வீட் ஆகவும் இருக்கு. அதுக்காகத்தானேம்மா மாஸ்டர் எம் திருமலையாக இருந்தவர் இப்போ மிஸ்டர் எம் டிலையாக மாறி இருக்கார். ஐ சி. உங்களுக்கு வேற ஒண்ணும் இல்லம்மா, பித்தநாடி கொஞ்சம் சத்தம் போட்டு பேசு. அப்போ போயிட்டு வாங்க. இவ்வளவு பவ்யமாக கைகூப்பு இந்த பக்தர் யாரம்மா? இவர் மிஸ்டர் லை, நேட்டிவ் டாக்டர். ஆமா ஆமா. ஓஹோ, எமனுக்கு ஏஜெண்டா? சும்மா இருடி. இவ
என் ஒரே பெண் மாலதி கொஞ்சம் குறும்புக்காரி. குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங். ஐயோ அப்பா, இன்னைக்கு என்ன சீக்கிரமா ஆபீஸ்ல இருந்து வந்துட்டீங்க? உனக்கு விஷயம் தெரியாதா? என்னப்பா? நம்ம லட்சுமியை பார்க்க அந்த தஞ்சாவூர் காரங்க இன்னி தான் வராங்க. அப்போ இன்னைக்கு அக்கா பாடுற பாட்டை வர்றவங்க கண்டிப்பா கேட்டு தான் தீரணும்னு சொல்லுங்க. ஐயோ பாவம், அக்கா காதல விழ போகுதுடா, நீ பேசாம இரு. நீ மாம்பழம் பக்கம் கொஞ்சம் போயிட்டு வரணுமே. ஏன்பா? அங்க சிவாஜி தெருவுல விஜயான்னு யாரோ ஒரு அம்மா இருக்காங்களாம். விஜயாவா? இருக்க பாக்குறேன்பா. அவங்க வீட்டுலதான் பிள்ளை வீட்டுக்காரங்க தங்கி இருக்காங்க. நீ போய் இங்க அழைச்சிட்டு வந்துடுறியா? ஓ அதுக்கு என்னப்பா, அக்கா பாக்குறதுக்கு முன்னால நான் அத்தான பாத்துறேன். இங்க மாட வீதியில ராஜமாணிக்கம் வரியார்னு ஒருத்தர் இருக்காராம். அவருக்கு ஒரு பெண் இருக்கான், லட்சுமின்னு பேராம். அந்த பெண்ணை பார்க்கத்தான் நாங்க வந்திருக்கோம். உங்களுக்கு அவங்கள பத்தி ஏதாவது தெரியுமோ? தெரியாதே. எங்க அண்ணா இருந்தா அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் லோக்கல் நியூஸ் பேப்பர் மாதிரி. அவர் என்ன ஆனார்? பர்மாவில இருந்து திரும்பி வரவே இல்லையா? எங்க வந்தார்? நான் அப்பவே சொன்னேன். கேட்டாரா? திரைக்கடலோடு திரையும் தேட போறேன்னு போனார். பாழும் யுத்தம் எங்கிருந்தோ வந்து தொலைஞ்சது. அவர் என்ன ஆனாருன்னு தெரியல. அவருடைய பிண்டாட்டியும் பிள்ளையும் என்ன ஆனாங்கன்னு தெரியல. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என்ன செய்யலாம்? ஜப்பாங்கார உங்க அண்ணா குடும்பத்தை மட்டுமா, எங்க அப்பா அம்மாவை கூட வாயில் போட்டுக்கிட்டானே. போட்டுக்கிட்டானே. மம்மி, அன்னைக்கு நான் சொன்னேனே என் கிளாஸ்மேட் செல்வன், அது இவர்தான். பிக்னிக் போனப்போ இவர் மட்டும் இல்லைன்னா நான் ஆத்தோட போயிருக்க வேண்டியதுதான். ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. எங்க மாலதி உங்களுக்கு அடிக்கடி ப்ரூ கிளாப்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. கடைசியிலே நீங்க தான் அவளை ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்கிறீங்க. பட்டணத்துல இது ஒரு ஃபேஷன். வயசுக்கு வந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து படிக்கிறது, சேர்ந்து பிக்னிக் போறது, சேர்ந்து அரட்டை அடிக்கிறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்கிறதே இல்லை. இது சிரிக்க வேண்டிய விஷயம் இல்லம்மா, அழ வேண்டிய விஷயம். சே சே சே, நம்ம நாட்டின் பெருமை என்ன, நாகரீகம் என்ன, பண்பாடு என்ன, அதெல்லாம் விட்டு போட்டு மயிலாப்பூர் மாட வீதி வரைக்கும் போயிட்டு வருவோம். ஏத்தே அங்கே ராஜமாணிக்க முதலியார்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு ஒன்னாட்ட ஒரு வாயாடி பெண்ணு ஒருத்தி இருக்கா, அவளை போய் பார்த்துட்டு வருவோம். ஓஹோ, ஏன் செல்வம், நீங்க மாட வீதியில தானே இருக்கீங்க? ஆமா. ராஜமாணிக்கம் வீடு தெரியுமா? தெரியும். அப்போ எங்களுக்கு ஒரு உபகாரம் பண்றீங்களா? அந்த வீட கொஞ்சம் காட்டிட்டு. ஓ அதுக்கு என்ன, வாங்க போலாம். தேங்க்ஸ். அப்ப நாங்க வரோம். அப்ப போயிட்டு வாங்க. கொஞ்சம் இருங்க, இத வந்துட்டேன். அண்ணி, அண்ணன், அவனுக்கு ஒரு பிள்ளை. பர்மா யுத்தம், அண்ணன், அவன் பிள்ளை. ஏன் நான் அந்த பிள்ளையாக இருக்கக்கூடாது? சாம்ராஜ் சகுந்தலா, பர்மா, 1922. சகுந்தலா சாம்ராஜ், இவன்தான் விஜயாவின் அண்ணா. அந்த அண்ணாவின் மகன் நான். விஜயா எனக்கு என்ன வேண்டும்? அத்தை. அத்தை மகள் யாருக்கு சொந்தம்? எனக்குத்தான் சொந்தம். பலே, கோட்டையை பிடித்து விடலாம் போல் இருக்கே. டாக்டர், என்ன டாக்டர், ஏன் நீங்க இப்படி ஆடுறீங்க? என்ன நடந்தது சொல்லுங்க டாக்டர். இத்தனை நாளா எங்க அப்பா அம்மாவை மறந்திருந்தேன்.
नगरमे तूंगी वलिंजिकिट्टु नानू एंग अप्पावुम सूरत बजारुक्कुल्ले पोयिकिट्टे इरुंदोम आयचंगलर आरंभिच्चिट्टदु अय्यय्यो नांगे शेल्टरुक्कुल्ले पोयि मरयिरदुक्कु मुन्नाले पाळा पोन जप्पांगारम प्लेनिल परंदु वंदु तिट्टीर तिट्टीरन्नु गुंडु मेले गुंडु पोड आरंभिच्चिट्टावु अडडड तिट्टीरन्नु एंग एदुत्ता पोल ओरु सत्तम சத்தமால் அவ்வளவுதான் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் எங்க அப்பா விஜயா விஜயா உன்னை எப்ப பார்க்க போறேன் விஜயான்னு கத்திக்கிட்டே பிராணனை விட்டார் உங்க அம்மாக்கும் எம் பேர் தானே அதானே இல்ல எங்க அம்மா பேர் சகுந்தலையாச்சே சகுந்தலையா அப்பா பேர் சாம்ராஜ்யம்மா சாம்ராஜ்ய சாம்ராஜ்ய நிஜமாவா டாக்டர் சொல்லுங்க டாக்டர் नोकी वे मल अंद मल नानूंग आरमच पशीन कुमार तलाड़ी वह ये பாழா போத கல்லு காலை வாரி விட்டுடு அப்புறம் அப்புறம் என்ன எங்க அம்மா போனவங்க போனவங்களே தான் கெக்கையில் கரைக்க கூட ஒரு எலும்பு ஐயோ அண்ணா அண்ணா கடைசியில உங்க அது எப்படி ஆகணும் विजय विजय இதா மிஸ்டர் ராஜமாணிக்க வீடு அப்ப நான் வரட்டுமா தேங்க்ஸ் நாளைக்கு காலேஜில மீட் பண்ணுவோம் வாங்க நமஸ்காரம் பண்ணம்மா எங்க ஒரு பாட்டு பாடமா கேட்கலாம் பாடு லட்சுமி இசை பாடி வாழ்வின் பசுவை காணுவோம் இசை பாடி வாழ்வின் பசுவை காணுவோம் இளம் தென்றல் போல் பாரினில் ஈடில்லாத தாய் தமிழில் இசை பாடி வாழ்வின் பசுவை காணுவோம் இளம் தென்றல் போல் பாரினில் ஈடில்லாத தாய் தமிழில் மின் மழை தன் கடல் அலை போலவே
என்ன செல்வம் இது? நீங்க இன்னும் உங்க வீட்டுக்கு போவே இல்லையா? போயிட்டு தான் வந்தேன். போயிட்டு எதுக்கு திரும்பி வரணும்? உனக்காக தான். ரொம்ப அழகா தான் இருக்கு. யாராவது பார்த்தா ஏதாவது நினைச்சுக்க போறாங்க. என்னமோ சொந்த வீடு மாதிரி கோட்டை கிட்ட எல்லாம் கட்டி போட்டுக்கிட்டு உங்க செல்வம். என்ன இப்ப நீங்க போக போறீங்களா இல்லையா? இல்லன்னா உங்களுக்கு முன்னால உங்க ஷூ வெளியே போயிடும். ஐயா வேணாம் வேணாம், நானே போறேன். என்ன தங்கம், நம்ம லட்சுமியை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஆனா என்ன ஆனா? அவங்க கேட்குற நகை நம்ம சக்திக்கு மீறிதான் இருக்கு. என்ன வேணுமா? வயர் நெக்லஸும் தங்க வட்டியானும் வேணுமா? இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட 7000 வந்துடும் போல இருக்கு. அதுக்கு மேலே கல்யாண செலவு, வெளி பாத்திரம், கட்டில், பீரோ இதெல்லாம் வாங்கணும். நம்மளால முடியாது தங்கம், முடியாது. எல்லாம் முடியும். பிள்ளையாண்டனை பார்த்ததுமே இந்த கல்யாணத்தை எப்படியாவது முடிச்சுடுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். நம்ம லட்சுமிக்கு ஏத்தாப்புல அவன் எப்படி இருக்கான், நீங்க போய் அவங்ககிட்ட அப்படியே ஆகட்டும்னு சொல்லி அனுப்புங்க. எப்படியாவது முடிச்சிடுவோம். அப்ப சரி, நம்ம செல்வத்தை இங்கே காணோம். இது என்ன கோலம் செல்வம்? இவ்வளவு நாள் எங்க இருந்தே நீ? வெளிய. ஏன்? நான் என்ன செய்வேன் சித்தி? இதோ நிக்கிறாங்களே வீட்டுக்கு சொந்தக்கார அம்மா, இவங்க என்ன உள்ள விட்டாதானே? சித்தியா, நல்ல பிள்ளை நீ. லட்சுமி கலாட்டா பண்ற மாதிரி இந்த பொண்ணு கலாட்டா பண்ணிட்ட போல இருக்கு. வா வா, டிஃபன் ஆறி போறது. மிஸ்டர் பாஸ்கர், நம்ம வந்த நேரம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நேரம். வாடி சே. எஸ் எஸ். ஆமா. ஹலோ, நீங்களா? குட் மார்னிங் மிஸ்டர் குமார். ஆ, குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். மிஸ்டர் குமார், இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? இந்தியா இந்தியா தான், லண்டன் லண்டன் தான். என்ன இல்லை, லண்டன்ல எந்த வெள்ளக்கார பசங்களாவது இந்த ஆப்பிள் தோலை சீவறதுக்காக தன்னுடைய அருமையான நேரத்தை போக்கிக்கிட்டு இருப்பானா? அந்த நேரம் தானே அவனுக்கு பணம். எக்ஸாக்ட்லி. பின்ன சீவாமா எப்படி சாப்பிடுவாங்க? அப்படி கேளுங்க, இதுதான் லண்டன் ஸ்டைல். இதுதான் அமெரிக்கன் ஸ்டைல்ஸ். எங்க உங்களை ரெண்டு நாளா காணோம்? துவா, நம்ம வீட்டு மாட்டுக்கு சீக்கு வந்துட்டது. அதை காட்டுறதுக்காக ஒரு வைத்தியர் கிட்ட கொண்டு போனோம். ஆமா ஆமா. அந்த வைத்தியர் யாரான்னு பார்த்தா மிஸ்டர் லை. நாங்க அப்படி மலைச்சிட்டோம். ஆமா, A1 டாக்டர்னு சொல்லி, மாட்டு டாக்டர்னு சொல்லி, ஊரெல்லாம் ஒரே பேர். நம்ம லை டாக்டர். நோ டாக்டர், டாக்டர். ஆமா ஆமா, மாட்டு வைத்தியர். ஆமா, மாட்டு வைத்தியர். ஆமா, நாங்க அப்படி ஸ்டன் ஆயிட்டோம். ஒண்ணுமே புரியல. அந்த மாட்டு வைத்தியர்கிட்ட நீங்க உடம்ப காட்டிக்கிறது நல்லா இல்ல, எங்களுக்கு என்ன பிடிக்கல. ஆமா, அவ்வளவுதான், திருடும். அப்புறம் மாட்டுக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம்? ஆமா ஆமா. வாத்திரு மேலே கவனிச்சுட்டானோ? ஹலோ மிஸ்டர் லண்டன். என்ன சார் வலிக்குது? வலிக்கும்படியா அடிக்கிறீங்களே? என்னத்துக்கு சிரிக்கும்படியா அடிப்பாங்க? என்ன சார், ஏன், என்ன 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 சொன்னேன்?
யாரா மாட்டு வைத்தியம் மாட்டு வைத்தியனா யாரு எங்க எப்போ என்ன யார் சொன்னா பேசாதரா என்ன கேள்விக்குறி போடுறேன் என்ன யாரா சொன்னா சார் சார் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுங்க என்னது ரெஸ்பெக்ட் கொடுங்க கொடுக்குறோம் கொடுக்குறோம் சார் ஃபேஸ்ல பட்டு தான் பர்சனாலிட்டி போய்டும் அடிக்காதீங்க நீங்க என்னது பர்சனாலிட்டி பர்சனாலிட்டி என்ன இருக்குறதா அப்படி அர்த்தமா போடா சார் போடா கொஞ்சம் மேனர்ஸ் கொடுங்க சார் சார் லண்டன் அடிக்காதீங்க தாக்கு பிடிக்காது ஆமா அமெரிக்கா தாங்காது அமெரிக்கா தாங்காது என்ன சொன்னே ஏ உங்க வீட்டு மாட்டு வைத்தியம் இப்படி தான் இருப்பானா அதோ போடா பிடி போறோம் நீங்க யார் யாருன்னு கேக்குறீங்க பதில் பேசாதடா 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 பேசல பேசல வெளியே போ சரி போறோம் போறோம் யார் போக மாட்டேன்னு சொன்னது போறோம் போ வெளியே சார் இவ்வளவு நாளா அதனால நாங்க அமெரிக்கா போய் சேரணும் எங்களுக்கு ஏதாவது ஒரு பிளைனுக்கு ஏற்பாடு பண்ணுங்களேன் என்னது பிளைன் பிளைன் கைய காட்டாதரா பிளைன்ல போயிடலாம் பிளைன்ல அச்ச ஆபீஸ்ல அடிக்க சொல்லிருக்கேன் சரி போங்கடா பிளைய வேண்டா ஒரு பியூக் கார் எழுத சொல்லிருக்கேன் போங்கடா போறோம் சார் ஒரு கட்டவ போங்கடா ஜோக்கர் பசங்களா ஜோக்கர் பசங்களா டூ மச் ஏன் செல்வம் நீங்க சைக்கிளை வீட்டுல விட்டுட்டு வந்திருந்தா நம்ம ரெண்டு பேரும் கார்லயே போயிருக்கலாமே பரவாயில்ல மாலதி உலகத்துல எத்தனையோ பேர் கால் கெடுக்க நடந்து போறாங்க நான் இந்த சைக்கிள்லயாவது போறேனே அதுவே போதும் சரி வாங்க காலேஜுக்கு போ நீ முன்னால போ நான் வரேன் இருக்கா போல என்னைக்கு சந்தோஷமா இருக்கணும் அவ்வளவுதான் எனக்கு வேணும் இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல என்னைக்கு சந்தோஷமா இருக்கணும்னு சும்மா சொல்லிட்டு ஆச்சா செய்யற சீர அது கேட்டா போல செய்ய சொல்லுங்க ஏதோ எங்களால முடிஞ்ச வரையிலும் செஞ்சிருக்கோம் கூடுதலா இருந்தாலும் குறைச்சலா இருந்தாலும் ஏத்துக்கிட்டு எங்களை கௌரவிக்க வேணும் அது சரிங்க கடைசியில பையனை சும்மா விட்டுட்டீங்களே அவன் போக்குவரத்துக்கு கேவலம் ஒரு மோட்டர் பைக் கூட வாங்கி கொடுக்க கூடாது மன்னிக்கணும் இப்ப எனக்கு வசதி இல்ல இன்னொரு மூணு மாதமாவது பொறுத்தா அப்புறம் ஆறு மாசமாவது ஆகட்டும்னு சொல்லுவீங்க அப்படித்தானே அதன்னமா எனக்கு தெரியாது அப்படின்னா நீங்க பொண்ணு உங்க வீட்டிலயே வச்சுக்கோங்க இன்னைக்கு ராத்திரியே நாங்க பையன் அழைச்சிட்டு ஊருக்கு போயிடுறோம் கோவிச்சுக்க கூடாது பெண்ணை நீங்க அழைச்சிட்டு போங்க நான் அடுத்த மாசமே எப்படியாவது வாங்கி கொடுத்துறேன்னு சொல்றீங்க அவ்வளவுதானே சரி நானும் அடுத்த மாசம் பையனோட வந்து உங்க பொண்ணை அழைச்சிக்கிட்டு போறேன் அமதம் தானா அமிர்தம் நீங்க பேசாம இருங்க கொஞ்சம் இப்படி வாங்க வாங்கறதுக்கு வேணாம் தங்க உன் அப்பாவின் ஞாபகார்த்தத்துக்காவது அவர் வாங்கி போட்ட நகைகள் ஒன்னு ரெண்டு மேல இருக்க வேணாமா வைர நெக்லஸ் தான் கட்டி கொடுத்த செங்கிலி கூடவா கேட்டு கொடுக்கணும் அப்படி என்ன அவசரம் இப்போ லக்ஷ்மி இன்னொரு மாசம் பொறுத்து தான் அனுப்புவோமே அதெல்லாம் ஊராருக்கு தெரியாது நீங்க நான் சொல்றது கேளுங்க அவங்க ஒண்ணு இருக்க ஒண்ணு சொல்லி சம்பந்திகள் மனசை கெடுத்துருவாங்க அப்புறம் நம்ம லக்ஷ்மி பாடாவட்டியா தான் இருக்கணும் பிள்ளையா போனா போறது இன்னொரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண இனிமே எனக்கு நகை எதுக்கு நட்டு எதுக்கு போற இடத்துல லக்ஷ்மி கண்ணீர் விடாம தான் சரிதான் இந்தாங்க உனக்கு என்ன பைத்தியமா வளையல் கூடவா கேட்கணும் எல்லாம் எனக்கு இந்த வளையல் போதும் மோட்டர் பைக் வாங்குறதுக்கு 3000 மாதிரி வேண்டாமா
ஏன் திருமலை? கலா உன் ஃப்ரெண்ட் இல்ல? ஃப்ரெண்டா? பேஷண்ட்னு சொல்லுங்கத்த. எனக்கு தெரிஞ்ச வரையிலும் நம்ம மாலதிக்கு அவ ஒன்னு சொல்லி கொடுக்க வேண்டியது இல்ல. மாலதி தான் அவளுக்கு ஏதாவது சொல்லி கொடுக்கணும். கலையிலாவது கல்வியிலாவது நம்ம மாலதி விட அவ எதில ஒத்தின்னு கேக்குறேன். அப்படி என்ன? அவளை இன்னைக்கு வீட்டுக்கு அனுப்பிடுவோம். அடடா செல்வா வா வா செல்வா. வெறும் செல்வம் இல்ல சாண்டோ செல்வம். பொம்பளைங்க ஆத்துல விழுந்தா காப்பாத்துவார், ஆம்பளைங்க விழுந்தா அந்தர தியானம் ஆயிடுவார். உங்க சொந்த அனுபவத்தை தானே சொல்றீங்க? ரொம்ப சரி. அது இருக்கட்டும். என்ன விசேஷம் செல்வம்? ஒண்ணும் இல்ல, காலேஜ் டிராமா விஷயமா மாலத்தியை கொஞ்சம் பார்க்கணும். ஓஹோ, அவ மாடியில இருக்க, போய் பாரு. என்னமோ காலேஜ் டிராமா, காதல் டிராமாவா மாறும்? ஏன் செல்வம், இதுதான் காலேஜ் நாடகமா? நமது கள்ளமில்லா உள்ளத்தின் காதல் நாடகம். அந்த நாடகம் இருக்கட்டும், நம்ம காலேஜ்ல இந்த வருஷம் என்ன நாடகம்? ஒத்தல்லோ. அப்ப நீங்க தான் ஒத்தல்லோ? அதுல என்ன சந்தேகம்? அப்பனா நீ என் காதலி டெஸ்டிமோனா? ஆமா, எனக்கு வசனம் எழுதி கொடுக்கவே இல்லையே. நாளைக்கே எழுதி கொடுத்துறேன். மாலதி வருகிறேன். செல்வம், அப்போ போயிட்டு வர்றீங்களா? ராத்திரி பூரா எனக்கு தூக்கமே இல்லை. என்ன உடம்புக்கு? விளக்க கூட அணைக்காம உங்களுக்காக விழிச்சுக்கிட்டே இருந்தேன். அட பாவமே. அப்புறம் புதிய இடத்து மோகத்துல ஒருவேளை என்ன மறந்தே போயிட்டீங்களோன்னு கூட சந்தேகம் வந்துடுத்து. நானாவது ஒன்னையாவது மறப்பதாவது? நீதானே ஹிருதய ராணி. என்னமோ, கடைசி வரையில நீங்க என்ன கைவிடாம இருந்தா சரி. இந்த கலா, உனக்கு இந்த மாச சம்பளம். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் உனக்கு ஒரு விஷயம் சொல்லணுமே. என்ன விஷயம்? நம்ம மாலத்துக்கு பரீட்சை நெருங்கி போச்சு. இந்த சமயம் அவ கவனத்தை வேற எந்த பக்கமும் திருப்ப வேணாம்னு பாக்குறேன். பரீட்சை முடிஞ்சதும் நான் உனக்கு சொல்லி அனுப்புறேன். நீ அதுவரை அப்படின்னா வரவேணாம்னு சொல்றீங்க? ஆமா. சரி. அப்பாடை, இனிமே உங்களுக்கு நிம்மதி, மாலதிக்கு நிம்மதி. அப்பா அப்பா. என்ன செல்வம், எனக்கு ஒண்ணும் இல்லையே. சுவாஜமாணிக்கம், ஒரு நிமிஷம் நீங்க பேசாம இருக்கணும். ஜலம் கொண்டு வரீங்களா? Thank you.
நீ வா திருமலை, யார் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அவளுக்கு தெரியாத. தெரியக்கூடிய வயசு இதல்லத்த இதல்ல. செல்வம், 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 நீ தூரப்போ. இடத்துக்கெல்லாம் இப்படி நீலி கண்ணீர் வடிக்கிறது ஒன்றும் குறைச்சல் இல்லை. கேட்டா கொடுக்க மாட்டேனா? அதுக்கு இப்படி கோச்சுக்கணுமா லட்சுமி? பெண்களுக்கு கோபம் கூடாதம்மா. நீ செய்யற வேலைக்கு கோச்சிக்காம கொஞ்சம் அவங்களாக்கும். ஏண்டி லட்சுமி, எப்ப வாங்க, இத கொஞ்சம் பிடிங்கப்பா. நேத்தி தான் வந்தேன், நீங்க சௌக்கியமா? என்னமோ இருக்க, அப்பாவுக்கு உடம்பு எப்படி இருக்கு? நான் வந்த பிறகு கொஞ்சம் குணமா இருக்கு. அன்னைக்கு காலையில நல்லா ஆபீஸுக்கு போன மனுஷன் சாயந்தரம் வரப்ப இந்த கதினா என்னால நம்பவே முடியலடி அம்மா. அது என்ன மருந்தோ என்ன மாயமோ. அப்பா இப்ப எப்படி இருக்கு? எனக்கு தேவையில்லை செல்வம், நீ என்னமோ டிராமாவுக்கு. இன்னைக்கு இல்லப்பா, நாளைக்கு. நான் அதுக்கு போக போறது இல்லப்பா. சேச்சா, அது வேணாம் செல்வம். நம்ம ஒரு காரியத்தை ஒப்புத்துக்கிட்ட அது செய்தே தீரணும். அது உன் கடமை. ஹலோ மிஸ் டெஸ்டிமோனா. ஹலோ. அட ரீட்டா, வா வாடியம்மா வா. வாழும் உறவந்தினாலமே எங்கள் நாடு மலைநாடு சொல்ல
அதில் இங்கிதமாய் வாழும் புறவஞ்சி நானமே எங்கள் நாடு மலைநாடு சொல்ல கேளமே செல்வம் உங்களை ஒரு நாள் மறக்க மாட்டாமா அவன் அப்பாவுக்கு ஒரு வாரமா உடம்பு சரியில்லை அந்த கவலையிலே அவன் அசல் ஒத்தலாக மாறி போயிருக்கிறான் வேற ஒண்ணும் இல்லை நிஜமாகவா அப்படின்னா நான் பாவி அவரை பத்தி இத்தனை நாள் சந்தேகம் மனிதனின் சந்தோஷத்தை மட்டுமல்ல சதிபதிகளையே சில சமயம் கொன்று விடுகிறது இதற்கு உதாரண புருஷனாக விளங்குபவன் ஷேக்ஸ்பியரின் ஒத்தேலோ பதவிப்பித்தால் வஞ்சகன் யாகோ கிளப்பிவிட்ட ஒரு சிறு வதந்தி ஒரு பாவமும் அறியாத ஒத்தல்லோவின் உள்ளத்தை
என்ன பாடுபடுத்துகிறது என்று பாருங்கள். என்னை ஏமாற்றி உன்னை கல்யாணம் செய்து கொண்டது போல நாளை உன்னையும் ஏமாற்றுவாள் என்று அவள் அப்பன் சொன்னானே, அது முற்றிலும் உண்மை. ஒருவேளை இயாகோ சொன்னது உண்மையை சொல். அந்த கேசியோயின் மனைவி எஸ்கிமோனாவை கெடுத்து விட்டானா? சொல் சீக்கிரம், இல்லாவிட்டால் அவளை கொல்வதற்கு முன்பாக உன்னை கொண்டு விடுவேன். அந்த வெட்கு கேட்டேன், உங்களிடம் எப்படி சொல்வேன்? உங்கள் அன்பிற்குரிய கைக்குட்டி ஒன்றை நீங்கள் அம்மாவுக்கு கொடுக்கவில்லையா? அது கூட அந்த பயலிடம் தான் இருக்கிறது மகாராஜ். அடி துரோகி! விஷம் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. இனி என் பதவியை பற்றி எனக்கு கவலையே இல்லை. ஒழிந்தான் கேசியோ, ஒழிந்தான் ஒத்தெல்லோ. அதுதான் காரணம், அதுவேதான் காரணம், அதுதான் காரணம். ஏ மனமே, அதுதான் காரணம். ஏ நட்சத்திரங்களே, அந்த காரணத்தை நான் வெளியே சொல்லப் போவதில்லை, சொல்வது தவறு. அதுதான் காரணம், அதுதான் காரணம், அதுதான் காரணம். வேண்டாம், அவள் அழகை அவலட்சணப்படுத்த வேண்டாம். அன்புக்குரிய அவள் என் அவமானத்தின் காரணமாக ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்த வேண்டாம். அதை என்னால் சகிக்க முடியாது, சகிக்க முடியாது. ஆனால் அவள் இறக்கத்தான் வேண்டும், அவள் இறக்கத்தான் வேண்டும். இல்லாவிட்டால் என்னை கெடுத்தது போல் இன்னும் எத்தனை பேரை கெடுப்பாளோ, என் காதலை கொன்றது போல் இன்னும் எத்தனை பேருடைய காதலை கொள்வாளோ, அதற்கு முதலில் இந்த விளக்கை அணைக்க வேண்டும், பிறகு அந்த விளக்கை அணைக்க வேண்டும். ஏ தீபமே, உன்னை அணைத்த பிறகு நான் செய்தது தவறு என்று தெரிந்தால் மீண்டும் உன்னை என்னால் ஏற்றி வைத்து விட முடியும். இயற்கையின் அருள் விளக்கான அந்த விளக்கை அடிவிட்டால், அணைத்த பிறகு தவறு என்று தெரிந்தால் என்னால் ஏற்றி வைக்க முடியுமா? முடியாது, முடியவே முடியாது. செடியில் பூத்து குலுங்கும் ரோஜா மாதிரி இருக்கும் உன்னை இன்னும் சிறிது நேரத்தில் கிள்ளி எறிந்துவிடப் போகிறேன். நீ வாடிவிடப் போகிறாய். அதற்குள் ஒரு தரம், ஒரே ஒரு தரம் உன்னை முகர்ந்து பார்த்து விடுகிறேன். ஆஹா, இனிக்கும் இவள் முகத்தில் கசக்கும் விஷம் எப்படி கலந்தது! என்ன செய்வேன்? எப்படி உன்னை பிரிந்து உயிர் வாழ்வேன்? கண்ணீர், எந்த கண்ணீர் உன்னை அன்புடன் நேசிக்கிறதோ அந்த கண்ணீரே உன்னை கொல்லவும் என்னை தூண்டுகிறதே. அதோ அவள் தூக்கம் கரைந்து விட்டது. யாரது? என் ஒத்தல்லவா? ஆம் டெஸ்டிமோனா,
வாருங்கள், உட்காருங்கள். அது எனக்கு தெரியும். வழக்கப்படி நீ செய்யும் பிரார்த்தனையை செய்து விட்டாயா? செய்து விட்டேன். சரி, பரமபிதாவிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள். ஏன் பிரபு? அவர் பாதாரவிந்தங்களை அடைவதற்கு. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. புரியும், உன்னை கொன்ற பிறகு. இது என்ன, கொல்வதை பற்றி அல்லவா பேசுகிறீர்கள்? ஆமாம், அதை பற்றி தான் பேசுகிறேன். உங்களை காதலித்ததை தவிர நான் வேறொரு பாவமும் செய்யவில்லையே. அதனால் தான் நீ சாகப் போகிறாய். காதலுக்கு நீங்கள் கொடுக்கும் பரிசு சாதலா பிரபு? பேசாதே. என் அன்புக்குரிய அந்த கைக்குட்டையை உன் கள்ள காதலன் கேசியோவிடம் கொடுத்தாய். ஐயோ, இது என்ன சோதனை? நீங்கள் வேண்டுமானால் அவனை கேளுங்கள். அன்பே, ஞாபகம் இருக்கட்டும், நீ இப்போது மரணப்படுக்கையில் இருக்கிறாய். இன்னுமா உண்மையை மறைக்க பார்க்கிறாய்? சத்தியமாக சொல்கிறேன், அந்த கைக்குட்டையை நான் அவனிடம் கொடுக்கவே இல்லை. சத்தியம். இதனால் என் சந்தேகம் தீர்ந்து விடாது, நீ சாகத்தான் வேண்டும். கொஞ்சம் கருணை காட்டுங்கள் பிரபு. ஒரு பாவமும் செய்யாத என்னை அநியாயமாக கொல்ல பார்க்கிறீர்களே. கொலை? சத்தியத்திற்காக உன்னை தியாகம் செய்ய போகும் என்னை கொலைகாரன் என்றா சொல்லுகிறாய்? நான் நீதிமான், தர்மதேவன். ஜாக்கிரதை, அந்த கேசியோ இயாகோவிடம் ஒப்புக்கொண்டு விட்டான். உன்னை நேசித்ததை. ஐயோ, இதாபாண்டம். பேசாதே. இந்நேரம் உன் கேசியோவை என் அருமை நண்பன் யாகோ கொண்டிருப்பான். ஐயோ, அவன் நிரபராதியாச்சே. சண்டாளி, கள்ள காதலனுக்காக பரிந்தா பேசுகிறாய்? என்னை வேண்டுமானால் நாடு கடத்தி விடுங்கள், தேவை செய்து கொள்ளாதீர்கள். முடியாது. நாளைக்கு சாகிறேனே, இன்றைக்கு மட்டும். முடியாது. இன்னும் அரை மணி நேரமாவது. முடியாது. அது எமிலியாவின் குரல் தான். இவள் உயிர் இன்னும் துடித்துக் கொண்டிருக்கிறது. இல்லை, இவள் சமாதியாகிவிட்டாள். நான் என்ன செய்வேன்? எமிலியா இப்போது உள்ளே வந்தால் என் மனைவியுடன் பேச விரும்புவாள். என் மனைவி, என் மனைவி! எனக்கு இனிமேல் ஏது மனைவி, ஏது மனைவி! நல்லா எடுத்து விடாம. எங்க இன்னொரு தடவை? இனிமே நீங்க அவரை கொஞ்சம் ஜாக்கிரதையா கவனிச்சுக்கணும். அவருக்கு பூரசி மருந்து மணிக்கு மணி மறக்காம கொடுங்க. காலைல வந்து வேற இன்ஜெக்ஷன் கொடுக்கறேன். நீ கொஞ்சம் தள்ளி போமா. எனக்கு போக தெரியும், நீ ஒண்ணும் சொல்ல வேணாம். ஏன்னா போற உயிரை பிடிச்சு வச்சுக்க போற பாரு. என் யாரு உனக்கு வந்தா பரவாயில்லை, லக்ஷ்மிக்கு வரக்கூடாது. அதெல்லாம் ஒண்ணுமில்லை. நீங்க தங்கம், நம்ம சேர்ந்த மகாஜனங்க இயேசு கிறிஸ்துவை எப்படி கொண்டாங்கன்னு தெரியுமா? தெரியுமே, சிலுவையில் அறிந்து. மகாத்மாவை துப்பாக்கியால் சுட்டு. எதுக்காக இந்த தண்டனைகள்லாம்? அன்பு செய்த குற்றத்துக்காக தங்கம், அன்பு செய்த குற்றத்துக்காக. அதே குற்றத்தை நீ ஏன் திருப்பி செய்யணும்? வாழ்க்கை வேம்பாக இருக்கக்கூடாது, கரும்பாக இருக்க வேண்டும் என்ற ஆசையால் தான். இருந்தாலும் அறியாமல் நிறைந்த இந்த உலகம் அந்த கொள்வதிலேயே குறியாயிருக்கு தங்கம். அதனால நீ இன்பத்தை காண முடியுமா? துன்பத்தை தான் காண முடியும்.
இந்த மருந்து உன் பேச்சு போல இனிக்கலையே. கசக்குதா? ஆமா, உண்மை மனிதனுக்கு கசப்பது போல எனக்கு இந்த மருந்தும் கசக்குது. அது இருக்கட்டும் தங்கம், உன்னை வெறுப்பவர்கள் கூட உன்னால எப்படி நேசிக்க முடியறது? இங்க அந்த ரகசியத்தை கொஞ்சம் சொல்லு. சின்ன சிறு வயசிலேயே தாய் இழந்த எனக்கு அன்பின் ரகசியத்தை உணர்த்தியவர்கள் என் சித்தி. உன் சித்தியா? அது எப்படி? பத்து வருஷங்களுக்கு முன் ஒரு நாள் வாழ்க்கையில் நடந்த ஒரு நாள் கதை. போதும் தங்கம், போதும். இந்த ஒரு நாள் கதையே போதும். ஆனா இந்த கதைக்கும் நீ காற்ற அன்புக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இருப்பதாக எனக்கு தெரியலையே. ஏன் இல்லை? கடவுளின் பெருமை கரையற்ற கடலை பார்க்கும் போது தெரிவதில்லையா? நிழலின் பெருமை வேர்க்க விறுவிறுக்க வைக்கும் வெயிலை பார்க்கும் போது தெரிவதில்லையா? அதே மாதிரி அன்பின் பெருமை எனக்கு தாங்கனாத துன்பத்திலிருந்துதான் தெரிந்தது. ஆனா அதுக்காக என் சித்தியை குறை சொல்ல நான் தயாரா இல்லை. அவர்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்தவர் என் அப்பாதான். என் அப்பா தெரியாமல் செய்யல, தெரிஞ்சே செய்தார். அதற்கு சட்டம் துணையாயிருந்தது, சாஸ்திரம் துணையாயிருந்தது. ஆனா என் சித்திக்கு எல்லாம் விரோதம். ஆமாம், எல்லாமே விரோதம்தான். ஏன்? என் சித்தி பெண் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக கற்பு. பெண்ணுக்கு மட்டும்தானா, ஆணுக்கு இல்லையா? இந்த விசித்திரமான நீதிக்கு, இந்த வேடிக்கையான நீதிக்கு சமூகம் எந்த சமாதி கட்டுகிறதோ அன்றுதான் பெண்கள் வயோதிகத்துக்கு தங்கள் வாலிபத்தை பலி கொடுக்காமல் வாழப்போகிறார்கள். அதுவரை என் வயோதிகத்துக்கு அவன் வாலிபம் பலி ஆகிட்டான். என் ஆசைக்கு உன் அழகு பலி ஆகிட்டான். என் சாவுக்கு உன் வாழ்வு பலி ஆகிட்டான். நான் பாவி. சொல்லத்தாக சொல்லி உங்களை கொன்றுவிட்டேன். நான் பாவி. பாவி, அப்பவே உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், உன் பிள்ளையதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதா? இப்ப அநியாயமா கொண்டுட்டாளே. நாளைக்கு இன்னொருத்தன் கிடைச்ச செல்வத்தையும் இப்படிதான் கொண்டு விட போறா. உன்னை மட்டுமா
இந்த உலகத்தையே மறந்துதான் விட்டேன். ஐயோ, நாலஞ்சு நாட்களாக உங்களை காணாமல் தவித்துக் கொண்டிருக்கும் எனக்கு கூறும் மாறுதல் மொழி இதுதானா செல்வம்? நான் அப்பவே நினைச்சேன் நீ இப்படி வருத்தப்படுவேன்னு. நீ அழகாத்தான் நடிச்ச, என்ன பிரயோஜனம்? ஹீரோ தான் ஜீரோ ஆச்சே. நல்ல வேளையா ஷேக்ஸ்பியர் உயிரோடு இல்லை. அப்படி இருந்திருந்தாரோ செல்வத்தின் ஒத்தல்ல ஆட்ட பார்த்து தூக்கு போட்டுலாம் செத்துருப்பாரு. இல்ல, அத சொன்னது சரிதானே? ரொம்ப சரி. ஆனா வேஷ பொருத்தம் A1 பிக்கிது. நீக்ரோன்னா அசல் நீக்ரோவே தான். அவன் மூஞ்சியும் அவன் மோர கட்டையும். எனக்கு மட்டும் அந்த ஆக்டை கொடுத்து பார்த்திருந்தா செத்து போன ஷேக்ஸ்பியர் கூட பழுத்துட்டு இருப்பாரு. பார்க்க போனா ஒத்தல்லோ டிராமாவில் எது முக்கியம்? கீஸ் அண்ட் டெத், தட்ஸ் ஆல். அன்னைக்கு அவன் அப்படியே ஆக்ட் பண்றது. இதோ பார், நான் ஆக்ட் பண்ணி காட்டுறேன். ஓ மை டியர் டெஸ்டிமோனா, செடியில் பூத்து குலுங்கும் ரோசாகிய உன்னை இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிள்ளி எறிந்துவிடப் போகிறேன். நீ வாடிவிடப் போகிறாய். நீ வாடிவிடுவதற்குள் ஒரே ஒரு தடவை உன்னை முகர்ந்து பார்க்கிறேன். ஒரு தடவை, ஒரு தடவை, ஒரே ஒரு. இது என்ன நியூசன்ஸ்? நான் எங்கேயாவது தொலைஞ்சு போறேன். அன்னைக்கு செல்வம் எப்படி ஆக்ட் பண்ணா, இன்னைக்கு நான் எப்படி ஆக்ட் பண்ணேன்? ஆமா ஆமா, ஷேக்ஸ்பியருக்கு பதிலா நானே தூக்கு போட்டுக்கலாம் போல இருக்கு. செல்வம் காலேஜ்ல இருந்து வரலையே? நேரா வீட்டுக்கு வராம எங்க போயிருப்பான்? அந்த பிரின்சிபால் சம்பளம் கட்டாம கிளாஸ்ல அலோவ் பண்ண மாட்டேன்னு சொன்னான்னு சொன்னா அசாம் எங்க போனான்னு தெரியல. நான் போய் அவனை பாக்குறேன். பூ வாங்கலையாமா? குங்குமம் எடுத்துங்க அத்தை, எங்க வீட்டு நவராத்திரி விழாக்கு நீங்க அவசியம் வரணும். என்ன செல்வம்? சித்தி, இனிமே நான் காலேஜுக்கு போக போறதில்ல, ஏதாவது வேலை பார்க்கலான்னு இருக்கேன். என்ன கோபம் தம்பிக்கு? ஒண்ணும் இல்லையே, நீங்க இப்படி உட்காருங்க. பரவாயில்ல. என்னம்மா, 3 மாதமா வாடகை நிக்குது, பேசாம இருக்கீங்களே. நானே செல்வத்தை அனுப்பி உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. எங்களுக்கு இனிமே இவ்வளவு பிரைவேட் எதுக்கு? நாங்க சின்ன விடா பாத்துக்கிறோம். நீங்க 2 நாள் பொறுத்து வாங்க, இருக்கிற சாமான்களை வித்தாவது உங்க வாடகை கொடுத்துறேன். சரி, நான் வரேன். சமாடுவார், யோ சமாடுவார். என்னங்க? 1000 ரூபாய் கொடு. எதுக்குன்னு தெரிஞ்சா கணக்கு எழுத சௌகரியமா இருக்கும். யாரை பார்த்து அந்த கேள்வி வைக்கிற? பணத்தை குறையா? கொஞ்சம் இருங்க, அம்மாவை கேட்டுட்டு வந்துடுறேன். என்னத்த கேட்கறது? அம்மாவை கேட்கறதா? சத்தியத்தை நம்பி அரிச்சந்திரன் பட்ட பாட்டை பார்த்து கூட இந்த பசங்களுக்கு புத்தி வரலையே. இவனை ஒழிச்சு கட்டணுமே. ஹலோ, குட் ஈவினிங். ஹலோ மிஸ்டர் மணி, நம்ம செல்வத்தை பழைய வீட்டில் காணோமே, எங்க போயிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதே, நானும் 4-5 நாளாக அவனை பார்க்கணும்னு தேடிட்டு இருக்கேன், கிடைக்கல. கிடைச்சா அவர் விலாசத்தை குறிப்பிட்டு
எனக்கு ஒரு கடிதமாவது எழுத சொல்றீங்களா? கட்டாயம் சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ். வா பார்வதி. சௌக்கியமா? சௌக்கியம்தான் பாட்டி. பாட்டியா? எல்லாமே என்னவா? இந்த கடிதத்தை படித்து பாரு. தங்கம்மாளுக்கு லட்சுமிக்கு இந்த ஆண் குழந்தை பிறந்தது. தாயும் குழந்தையும் சௌக்கியம். அன்பு ஆடிய பாடம். அடாடாடாடாடா, பேரன் பிறந்தான் என்கிற செய்தியை கேட்டதும் பாட்டியின் கவலையெல்லாம் பறந்து விட்டதே. எங்கே செல்வத்தை காணும்? செல்வமா? அந்த வெக்கக்கட்டை ஏன் கேட்கிறேன்? எப்படியாவது கஷ்டப்பட்டு பிஏ வரையில் படிக்க வச்சிருன்னு சொன்னேன், கேட்கல. வேறு தேட போயிருக்கு. பார்வதி, உனக்கு தெரிஞ்ச வீடுன்னு இல்லை சொல்லி எனக்கு ஏதாவது வேலை தேடி வைக்க சொல்றியா? ரொம்ப அழகாக தான் இருக்கு. வாயும் வயிறுமா இருந்துக்கிட்டு அதுக்கு பார்த்தா குடும்பம் நடக்கணுமே பார்வதி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நீங்க யாருன்னு தெரியலையே. உங்ககிட்ட அக்கௌண்டண்டா வேலை பார்த்தாரு ராஜமாணிக்கம். அவரோட சன் நான். என் பேரு செல்வம். ஓ அப்படியே, உட்காருங்க. தேங்க்யூ. என்ன வேணும் உங்களுக்கு? அப்பாவுக்கு பிறகு நான் தான் குடும்பத்தை கவனிக்க வேண்டியதா இருக்கு. உங்ககிட்ட ஏதாவது ஒரு வேலை? ஐயோ பாவம், தற்சமயம் எங்களுக்கு ஒரு டெலிபோன் கிளாக் தான் தேவையா இருக்கு. எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல சார். சரி, ஹெட்லருக்கு வராக சாமியை கொஞ்சம் கூப்பிடு. ஆமா, நீங்க கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்க கூடாதா? இத்தனை நாளா காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன சார் இவரை பாத்தீங்களா? இவர் நம்ம ராஜமாணிக்கத்தின் பிள்ளையா. தேசம் தெரியுமே. வேலை வேணும்னு கேக்குறாரு. டெலிபோன் கிளாக்கா போட்டு வைப்பேன்னு பாக்குறேன். அதுக்கு என்ன இப்படி? ஒரு நிமிஷம் வர்றீங்களா? ஓ வாங்க. கொஞ்சம் அந்த பைய வேண்டாம் சார், வேண்டாம். ஏன்? அவனால நம்ம ஸ்டாஃபே கெட்டு போயிடும். அப்படியா? ராஜமாணிக்கம் எப்படி செத்தாருன்னு உங்களுக்கு விஷயம் தெரியுமோ? தெரியாதே. அவர் இரண்டாவது சம்சாரத்தோட இந்த பைய எல்லா சம்பந்தமும் வச்சிருந்தான். அதனால அந்த மனுஷன் மானம் தாங்க முடியாம அப்படியே தூக்கு போட்டுட்டு செத்து போயிட்டான். நிஜமாவா? எனக்கு தெரியவே தெரியாதே. அது மட்டும் இல்ல சார், காலேஜில கூட மாலதிங்கிற பெண்ணை கெடுத்து கடைசியில அனாதைய விட்டுட்டானா? ஐயோ, நான் என்னமோ அவ அப்பாவை போல யோகியனா இருப்பான்னு நினைச்சேன். விரட்டு விரட்டு, முதல்ல இங்கிருந்து விரட்டு. செல்வம், பழைய டெலிபோன் கிளார்க்கு டிவில போய் இருப்பது மேனேஜருக்கு தெரியாது. அவர் வேலையை விட்டுட்டே போட்டாராக்கும் நினைச்சு உங்களை இருக்க சொன்னாரு. இப்போ விஷயத்தை சொன்னதும் உங்களை போயிட்டு இன்னொரு சமயம் வந்து பார்க்க சொன்னாரு. போயிட்டு வர்றீங்களா? பூஜை புனஸ்காரம் நியமம் நிஷ்டை இதெல்லாம் இனிமேல் நமக்கு வேண்டவே வேண்டாம். ஆத்திரப்படாத செல்வம், அவன் என்று ஓரணும் அசையாது. அப்படியானால் நமது வாழ்வுக்கு மட்டுமல்ல தாழ்வுக்கும் அவன்தானே காரணம். வறுமைக்கு மட்டுமல்ல சிறுமைக்கும் அவன்தானே காரணம். சந்தோஷத்திற்கு மட்டுமல்ல துக்கத்திற்கும் அவன்தானே காரணம். அதெல்லாம் அவரவர் செய்த பாவ புண்ணியத்தை பொறுத்தது செல்வம். அப்படி பார்த்தால் புண்ணியத்திற்கு மட்டுமல்ல பாவத்திற்கும் அந்த பகவான் தானே காரணம்.
தண்டனை மட்டும் மனிதனுக்கு ஏன் சித்தி? மண்ணும் பொன்னும் மனிதனை கெடுத்தார், அதற்கு கடவுள் என்ன செய்வார்? நீ வா செல்வம், சாப்பிட. ஏன் சித்தி, நீங்களும் உட்கார்ந்து சாப்பிடுங்களே. எனக்கு என்ன அவசரம் செல்வம், முதல்ல நீ சாப்பிடு. அடடே, தண்ணி வைக்க மறந்துட்டேனே. எத்தனை நாளா சித்தி இந்த நாடகம் நடக்குது? நாடகமா? ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறீங்களே. உங்களை பட்சினி போட்டா நான் உயிர் வாழணும். அதனால் என்ன செல்வம், எனக்காக நீ ஒரு நாள் பட்டினி இருந்தா போச்சு. இனி என்னால இதெல்லாம் சகிக்க முடியாது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஏதோ வேலை காலி இருக்குன்னு சொன்னாங்க. போய் பாக்குறேன் செல்வம். சித்தி, எங்க சித்தி? அப்படி போ செல்வம், வெளியில போ செல்வம். அம்மா, அம்மா, அம்மா. இப்ப பாத்து விட்டீங்களா, அவனுக்கு கல்யாணம் ஆகலே, குழந்தை பிறந்திருக்கு. அட கர்மமே, தாலி எடுத்த மூலிகா குழந்தை பிறந்திருக்கு, நல்ல அதிசயம் தாண்டி. நான் வெளியே போறேன், நீயும் வரிய? நான் உங்க கூட வெளியே வர்ற மாதிரி அந்த மாதிரி கணக்கு எழுதி வச்சிருக்கான், தாறுமாறா எழுதி வச்சிருக்கான். இந்த கணக்கை சரி பண்ற வரைக்கும் எனக்கு சாப்பாடும் வேண்டாம், தூக்கமும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். நீங்க போயிட்டு வாங்க. அப்போ நான் வரட்டுமா? சரி. உன்னை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அம்மா இருக்கிற சமயத்துல என்கிட்ட பேச உனக்கு வெக்கமா இருக்குல்ல? இப்போ அத்தை இங்க இல்ல, இருக்கிற விதமா ரெண்டு பேரும் தான். ஆமா, அம்மா இருக்கிற சமயத்துல உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. அம்மா இல்லாத சமயத்துல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கு பயம்? ஏன்னா உங்களுக்கு தான் மேல வீடு காலியாச்ச. அதுக்காகத்தான் நானும் வந்தேன். மரியாதையா போங்க வெளியே. என்ன அனுப்பி இப்படி சொல்ற? உண்மையாத்தான் சொல்றியா அல்லது? சரி சரி சரி. பார்த்தாச்சா? சீக்கிரம் சொல்லுங்க, மாலதிய பார்க்க நான் மேல போகணும். ஏன் ரீதா, உன்னை இப்பதான் பாக்குறேனா? ஒத்தல்லோ டிராமா என்னைக்கு நடந்ததோ அன்னை தேதியிலிருந்து இன்ன தேதி வரைக்கும் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆச்சரியமா இருக்கே, அந்த டிராமாவுக்கு அப்புறம் இன்னைக்கு தானே நான் உங்களை பாக்குறேன். வேற என்ன நீங்க எங்க பா?
பார்த்திருக்க முடியும்? கனவிலேதான். அதுல கை கூடாத காரியம் இந்த உலகத்தில் வேற என்ன இருக்கிறேட்டா? ஓ அப்படியா? அப்போ வைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இன்னைக்கே உங்களுக்குன்னு ஒரு பெட்டை ரிசர்வ் பண்ண சொல்றேன். நீ நர்சாவாயே. வெளியே போறதை பார்க்கலாம். வேலை செய்யறதா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். முதல்ல நீங்க மேல போய் பாருங்க. ரீட்டான்னு சொல்லிட்டு ஒரு மினிக்கு வந்திருக்கா. ஓஹோ, அந்த மாதிரி பெண்களோட நம்ம மாதிரி சேர விடாதுங்க. எனக்கு ரொம்ப இதா இருக்கு. அதுக்கு என்ன அவசியம் சொல்றேன். தா 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 ஆ ஆஹா சக்கர பொண்ணு. என்ன செல்வம், தங்கச்சி என்ன சொல்லுது? ஒண்ணு இல்ல சித்தி, அன்புன்னு ஒண்ணு உலகத்துல இன்னும் இருக்குதுன்னு சொல்லுது. ஏன் சித்தி, பாப்பாவுக்கு என்ன பேர் வைக்க போறீங்க? ஏன் லட்சுமின்னு வைக்க போறேன். ஐயா வேணா சித்தி, லட்சுமின்னு பேர் வச்சா அந்த லட்சுமி மாதிரி இந்த லட்சுமியும் வள்ளுன்னு விழுவோம். அன்புக்கு கோபம் ஒரு அளவுக்கு ஒரு செல்வம். லட்சுமி என்கிட்ட அடிக்கடி கோச்சிக்கிட்டான்னா அவளுக்கு என் மீது அவ்வளவு அன்பு இருக்குன்னு அர்த்தம். பாப்போம் நாளைக்கு அக்காவனுடைய அன்பு எவ்வளவு தூரத்துல இருக்குதுன்னு பாப்போம். எதுக்கு? கஸ்தூரிபாய் கம்பெனில கேஷியர் வேலை ஒண்ணு காலி இருக்கிறதா சொன்னாங்க. அதுக்கு 500 ரூபாய் டெபாசிட் கட்டினா அந்த வேலை எனக்கு கிடைக்கும். அக்காவை நாளைக்கு கேட்கலான்னு இருக்கேன். இந்த மாதிரி யோஜனையெல்லாம் நீ விட்டுவிட வேண்டும் செல்வம். நாம் தான் கஷ்டப்படுறோம்னா நமக்காக லட்சுமிமா கஷ்டப்பட வேண்டும்? இதுல கஷ்டம் என்ன இருக்கு சித்தி? ஏதோ அக்கா நம்மளை விட இப்ப கொஞ்சம் நல்ல நிலையில இருக்கா. தம்பிக்காக இந்த உதவி செய்ய மாட்டாளா? எப்படி செய்ய முடியும்? அவள் தான் உன்னுடன் பிறந்தவள், அத்தான் கூட அவனுடன் பிறந்தவள். வேண்டாம் செல்வம், அதிலும் மாமியாருக்கு கீழே இருக்கும் மருமகள் கறவை மாடு மாதிரி. கறக்கும் முறைதான் அவளுக்கு மதிப்பு. மரத்தால் அடிமாட்டுக்கு என்ன மதிப்பு இருக்குமோ அந்த மதிப்பு தான் அவளுக்கும் இருக்கும். வேற வழி இல்லையே சித்தி. சரி உன் இஷ்டம். என்ன மாலதி, எப்ப பார்த்தாலும் நீ ஏன் எதையோ பறிகொடுத்த மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்க? எழுந்தவ, கொஞ்ச நேரம் டேபிள் டென்னிஸ் ஆடலாம். அத்தே, நம்ம மாலதிக்கு ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். என்ன சமாச்சாரம்? வேற ஒண்ணும் இல்ல, செல்வத்துக்கு குழந்தை பிறந்திருக்கான். ஆமா, அவனுக்கு கல்யாணமே ஆகலையே, குழந்தை எப்படி பிறந்திருக்கும்? அத சொல்ல எனக்கு வெக்கமா இருக்கத்த. பாவம், அவ என்ன பண்ணுவ, சின்ன வயசு, கிழவ இருக்கிற வரையில அவனோட ஊருக்கு பயந்து உறவாடிக்கிட்டு இருந்த. அவன் போனதும் பயல பிடிச்சிட்டா. ஆமா ஆமா, நீங்க சொல்றது ரொம்ப சரி. போய் சுத்த போய், நானே நேர்ல போய் விசாரிச்சுட்டு வரேன். மாலதி போயிட்டு வரேம்மா. சரியான காதல் பைத்தியம். இந்த வீட்டு கௌரவம் நிலைக்கணும்னா முதல்ல நம்ம மாலதி எவன்? பாப்பா இப்ப பாரு அண்ணே. என்ன செல்வம், நீ மட்டும் வர? லட்சுமி கூப்பிட சொன்ன, கூப்பிடலையா? கூப்பிடுறதா? அவங்க என்ன வீட்டுக்குள்ள நுழைய விட்டா தானே சித்தி கூப்பிடுறதுக்கு. என்ன செல்வம், என்னால் நம்ப முடியலையே. அந்த அம்மாவின் அருமை குழந்தை காண்டு விழாவாம், அவர்களுடைய அந்தஸ்துக்கு தகுந்தவர்கள் தான் உள்ளே நுழையலாமா? அப்ப சரிதான், எனக்கு தெரியுமே லட்சுமி எப்பவுமே புத்திசாலின்னு. எதுல புத்திசாலிங்கிறீங்க? எந்தெந்த சமயத்துல யாரார்கிட்ட எப்படி இப்படி நடந்துக்கணும்னு தான் நீ அவசரப்பட்டு வெளியே வந்திருப்ப. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா அவ பெரிய மனுஷாலாம் போன பிறகு உனக்கு தகுந்த மரியாதை செஞ்சிருப்பா. சரிதான் போங்க, ஆண்டு விழாவுக்கு உங்களையும் அழைச்சிருந்தா
இதை விட பிரமாதமா பேசுவீங்க போல இருக்கு. அழைச்சிருந்தா அவளை நான் புத்தாலின்னு சொல்லியிருக்க மாட்டேன், நானும் போயிருக்க மாட்டேன். நீ நானும் எதுக்கு இருக்கோம்? அவ கௌரவத்தை காப்பாத்தவா இல்ல காத்துல பறக்க விடவா? வா வா, நானும் பண்ணவா. பாத்தியா பாப்பா சித்தி சொல்றத? ஏமா, தங்கன்னு ஒரு அம்மா இங்க புதுசா குடி வந்திருக்காங்களாமே, அவங்க வீடு தெரியுமா உங்களுக்கு? ஏன் தெரியாது? அவ லட்சணம் தான் இங்க சிரிப்பா சிரிக்குதே, அதோ அந்த வீடு தான். தூங்கு பேபி தூங்கு. இந்த பார் பாட்டு பாட்டு. அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், தூங்கு பேபி தூங்கு. அந்த அம்மா பேரு உனக்கு வேணா, தூங்கு பேபி தூங்கு. காக்கா வந்து கண்ணா குத்தும், தூங்கு பேபி தூங்கு. ஐயோ கண்ணுல மண்ணு விழுந்துடுச்சு, தூங்கு பேபி தூங்கு. கண்ணுல மண்ணு விழுந்துருச்சு சித்தி. எங்க கண்ணு தர? இப்ப எப்படி இருக்கு? ஐயோ இந்த பக்கத்துல வந்துருச்சு சித்தி. உண்மை காதால் கேட்டதும் உண்மை, கண்ணால் கண்டதும் உண்மை. சித்தியுடன் சிங்கார லீலை நடக்கிறது இங்கே. அதை சொல்ல வந்த அத்தானிடம் நான் சீறி விழுந்தது அங்கே. அடுக்குமா இந்த அநீதி? உலகம் பொறுக்குமா இந்த அக்கிரமத்தை? மாலதி, நிறுத்திக் கொள்வோம் நேர்மையற்ற குற்றச்சாட்டை. என் சித்தியை எனக்கு முன்னால் யார் அவமதித்தாலும் சரி, அவர்களை நான் சும்மா விட மாட்டேன். எப்படி விட முடியும்? அந்த பத்தரை மாற்று தங்கம் உங்களுக்கென்று ஒரு புத்திரியை பெற்றெடுத்து கொடுத்திருக்கும் போது. அடி பாவி! என்னால் என் சித்திக்கா களங்கம். போவெளியே நிற்காதே. செல்வம், மனிதன் தெய்வமாக விட்டாலும் மிருகமாக கூடாது. போ அப்படி. ஏன் போக சொல்கிறாய்? என்னை அடித்தால் உன் ஆசை நாயகன் கைவலிக்கும் என்றா? கட கடவுளே, அப்பனுக்கும் மனைவி பிள்ளைக்கும் மனைவியா? தந்தைக்கும் தாரம், தனேனுக்கும் தாரமா? பழிக்குத்தான் நீ அஞ்சவில்லை, பாவத்துக்கு கூட அஞ்சவில்லை, கற்புக்குத்தான் நீ அஞ்சவில்லை, கடவுளுக்கு கூட அஞ்சவில்லை. மாலதி, மரியாதையாக போக போகிறாயா இல்லையா? போகாவிட்டால் அடிக்க போகிறீர்கள், அவ்வளவுதானே? அடியுங்கள். உண்மையில்லாத உங்களிடம் என் உள்ளத்தோடு உயிரையும் ஒப்படைத்ததற்காக அடித்தால் மட்டும் போதாது. ஏன் தெரியுமா? நான் பெண், உங்களைப் போல ஒருத்திய மறந்து இன்னொருத்திய கைப்பிடிக்க என்னால் முடியாது. என் காதலை கொண்ட பிறகு என்னை மட்டும் ஏன் இன்னும் உயிருடன் விட்டு வைத்திருக்கிறீர்கள்? அடித்துக் கொன்று விடுங்கள். ஆமா, பாவத்து கஞ்சாத பழிகாரிகளை கொள்வது நியாயம்தான், ஆனால் அதற்கு இது சமயமில்லை. போவழியே போகிறேன், போய்விடுகிறேன். உங்களை விட்டு மட்டுமல்ல, உலகத்தை விட்டே போய்விடுகிறேன். இந்த துர்பாகியவதி பிராணத்தியாகும் மாசுபடிந்த உங்கள் உள்ளத்தை தூய்மையாக்கட்டும். என்னை போல் இன்னொரு பெண் உங்களை நம்பி ஏமாறாமல் இருக்கட்டும். சித்தி போ செல்வம், போ. சத்தித்துக்காவும் ரத்தத்தை சிந்த குடனை தயாராயிருக்க வேண்டும். போ செல்வம், போ. எங்க சித்தி? அந்த பெண்ணின் வீட்டுக்கு போ, அவளிடம் உண்மை எடுத்து சொல். உலகமே எதிர்த்தாலும் உன்னை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என்று உறுதி சொல். நம்பினால் திரும்பி வா, நம்பாவிட்டால் நீயும் நான் குழந்தையும் இந்த நாட்டார சமூகத்துக்கு பலியாகிவிடுவோம். போ செல்வம். சித்தி, அன்பின் சின்னமான உங்களை அவமான சின்னமாக்கி அவதூறாக பேசிவிட்டு சென்று அவள் வீட்டிற்கு நான் போவதா? ஆமா, போகத்தான் வேண்டும். உண்மை உலகத்துக்கு தெரியாவிட்டால் ஒன்றும் தெரியாத அந்த பெண்ணுக்கு தெரியத்தான் வேண்டும். யோசித்து பார் செல்வம், அவள் உன்னை மட்டும் நேசிக்கவில்லை, உன் உடலை மட்டும் நேசிக்கவில்லை, உன் உயிரை நேசிக்கிறாள். அதனால்தான் உனக்காக அவள் வாழ மட்டும் தயாராயில்லை, சாகவும் தயாராயிருக்கிறாள். போ செல்வம். என்னை அற்பத்தனமாக பேசியது அவளல்ல, அவளுடைய அறியாமை. என்னை சின்னத்தனமாக பேசியது அவளல்ல, அவளுடைய சிதைந்த உள்ளம். போ செல்வம், போ. போகிறேன்.
ஐயோ கண்ணே, ஒரு பாவ மரியாதை உண்ணா எனக்கும் செல்வத்துக்கும் எவ்வளவு துன்பம். அம்படி பட்டு விழுந்த புறாவுக்கா தன் தொடையே நெருக்கி வேடு நிறம் கொடுத்து சிபி சக்கரவர்த்தி வாழ்ந்த நாட்டில் ஆய்ந்த அன்புக்கிடமில்லை. அம்மனுக்கு பலியாக வந்த ஆட்டுக்குட்டிக்கா தன்னையே பலியாக்கி கொள்ள துணிந்த புத்தர் பிரான் வாழ்ந்த நாட்டில் ஆய்ந்து அன்பு கிடமில்லை. கொடுக்கும் இல்லாத முல்லை குடிக்கா தங்க தேரியை விட்டு வந்த தமிழ் திருமலை மாலதி மாலதி திருமலை திருமலை பேர் பொருத்தத்துக்கு ரொம்ப வேஷமாதான் இருக்கு. ஆனா யோ என்ன ஆனாவாவது ஆவண்ணாவாவது பாரு. அதுல ஜாதக பொருத்தம்தான் சரியில்லையா? சரியில்லைன்னு இல்லை. நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா மொத்தத்துல சிம்ம லக்னம் இந்த ஜாதகம் வந்து ரொம்ப பிரம்மானந்தமா நல்ல அதிர்ஷ்ட ஜாதகம்னு அதுக்குன்னா சொல்ல வர்றேன்னா. அப்போ முகூர்த்தத்துக்கு நாளே குறிச்சிடுங்க. அதுக்குன்னா இப்பவே குறிச்சு விட்டா போறது. இறையா என்ன அவசரப்படுற? ஏத்த எதுக்கு நம்ம மாலதி ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டா? கேட்க வேண்டியதுதான். அதுக்கு இதுதான் நல்ல சமயம். நீங்க மேலே போங்க, நாங்க ரெண்டு பேரும் இதை பாத்துக்கிறோம். சரி. யோ நான் யார் தெரியுங்களா? என்ன அப்படி கேட்டீல? நன்னா தெரியுமே, நீங்க டாக்டர் வாழும்னு உனக்கு தெரியுமே. ஆமா, நான் டாக்டர் வாழ், நீர் ஜோசியர் வாழ், ஏறக்குறைய ரெண்டு வாழும் ஒண்ணுதான். தரும் முதல் இந்த பஞ்சாங்கத்தை மூடும், இந்த பணத்தை வாங்கிக்கும் சீக்கிரமா. அதாவது ஒரு ரெண்டு நாளுக்குள்ள ஒரு முகூர்த்தத்தை பாரு. இவ்வளவு தானே? இப்பவே முகூர்த்த பத்திரிகை எழுதி உங்க கையில கொடுத்துட்டு போயிடுறேன். ரொம்ப சரி. அழாதே அம்மா அழாதே, எனக்கு அப்பவே தெரியும் அந்த செல்வம் உன் கால் செருப்பை தொடக்க கூட லாயக்கு இல்லாதவன்னு. ஆத்துல வேந்த உன்னை தூக்கி விட்டான்னு அதுக்கு ஒரு 1000 ரூபாய் அவன் மூஞ்சல விட்டறிஞ்சுட்டா போச்சு. எழுந்திரு மாலதி, அத்தானை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆசையும் பாசமா இல்லாம உனக்கு தெரியுமா முகூர்த்தத்துக்கு கூட நாள் குறிச்சாச்சு. என்ன பேசாம இருக்கே? கல்யாண பெண் என்ன தலைய குனிஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும்னு இருக்கியா? மாலதி, நானும் அத்தானும் பஜாருக்கு போயிட்டு வந்துடுறோம். தாய்க்காவது சமயத்திலே எதிரியை கடிக்க தைரியம் இருக்கிறது. மனிதனுக்குத்தான் அது கூட இல்லையே. போகிறேன் சித்தி, யார் எதிர்த்தாலும் போகிறேன். இதோ போகிறேன். ஏன் இந்த மக்களம் எதற்காக இப்படி விழுந்தெடுத்துக் கொண்டு ஓடி வருகிறீர்கள்? யாரும் இல்லாத வேளையில் என்னை கொன்று குழிதோண்டி புதைத்து விடலாம் என்ற எண்ணம் தானே? அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். உங்கள் வஞ்சக நெஞ்சே எனக்கு நஞ்சாகிவிட்டது. அந்த நஞ்சு இன்னும் கொஞ்ச நாள்களில் என்னை கொன்றுவிடும். நீங்களும் உங்கள் சித்தியும் நிம்மதியாக வாடலாம், போய் வாருங்கள். நில் மாலதி, நான் உன்னை கொல்ல வரவில்லை. கொஞ்ச வந்தீர்களாக்கும், அதற்குத்தான் தங்கம் இருக்காளே. படித்தவள் இப்படி பேசுவது எனக்கு பரிதாபமாய் இருக்கிறது. குருடனுக்கு கூட பார்வை கொடுக்கும் கல்வி உன் கண்களை மட்டும் குருடாக்கி விட்டதா என்ன? ஆமாம், சித்தியின் காதல் உங்கள் கண்களை குருடாக்கியது போல கல்வி என் கண்களை குருடாக்கித்தான் விட்டது. இரண்டுமில்லை மாலதி,
நாம் இருவரும் அவசரப்பட்டு ஆத்திரத்திற்கு அறிவை பலி கொடுத்து விட்டோம். இது உங்கள் சொந்த கற்பனையா இல்லை சித்தியின் இரவல் கற்பனையா? நான் சொல்வதை நம்பு மாலதி. என் சித்தி நான் வழிபடும் கடவுள். என் சித்திக்கு பாவம் செய்பவர்களும் ஒன்றே, புண்ணியம் செய்பவர்களும் ஒன்றே, நன்மை செய்பவர்களும் ஒன்றே, தீமை செய்பவர்களும் ஒன்றே. எல்லா மனிதருக்கும் என் சித்தி காட்டு உலகம் ஒரே உலகம்தான். அந்த உலகம் மோட்சமும் அல்ல நரகமும் அல்ல, அன்பு உலகம் மாலதி, அன்பு உலகம். அந்த அன்பு உலகத்தில் என் காதலுக்கு மட்டும் இடம் இல்லையா? ஏன் இல்லை, நிச்சயம் உண்டு. இல்லாவிட்டால் நான் உன்னோடு சேர்ந்து சாவதற்கு இவ்வளவு தூரம் வந்திருப்பேனா? சாவதற்கா? வேறு வழி. என் சித்தி உன்னிடம் உண்மையை எடுத்து சொல்ல சொன்னார்கள். நீ அதை நம்பினால் உன்னுடன் என்னை வாழச் சொன்னார்கள். நம்பாவிட்டால் உன்னோடு சேர்ந்து என்னையும் சாகச் சொன்னார்கள். அப்படியானால் நீ கேட்டது மட்டுமல்ல பார்த்தது கூட பச்சை போய். கண்ணிலே விழுந்த மண்ணை ஊதிய காட்சி, என்னை காணாது கோபம் கொண்டிருந்த உன் கண்களுக்கு காதல் காட்சியாக பட்டிருக்கிறது. விஷயம் அவ்வளவுதான். யார் யாரை காதலிப்பது? சித்தியை மகனும் மகனை சித்தியுமா? ஐயையோ வெட்கக்கேடு. இன்னும் அவ்வளவு தூரத்திற்கு துணிந்து விடவில்லை மாலதி. நாங்கள் சத்தியத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஆமா, நாங்கள் சத்தியத்தில் இன்னும் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அந்த சத்தியத்தை கொன்று வாழ்வதை விட நாங்கள் சாவதற்கு தயார். என் அப்பா சாகும்போது என்னையும் என் அறுவை சித்தியையும் மட்டும் விட்டு செல்லவில்லை. எங்களுடன் உலகத்திற்கு தெரியாமல் ஒரு சின்னஞ்சிறு ஜீவனையும் என் சித்தியும் வயிற்றிலே விட்டு சென்றார்கள். அதனால் வந்த விபரீதங்கள் தான் இவ்வளவும். நான் சொல்வதை நம்பு மாலதி, நான் சொல்வதை நம்பு. இது உண்மையானால் என்னை நீங்கள் ஏன் வெறுக்க வேண்டும்? வறுமையில் காதலை வளர்த்து என் வாழ்க்கையோடு உன் வாழ்க்கையையும் ஏன் கெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தால் தான். நிஜமாகவா செல்வம்? ஆமா மாலதி. ஐயோ, நான் எவ்வளவு பொல்லாதவள். ஊடார் பேச்சை உண்மை என்று நம்பி உங்களையும் உங்கள் சித்தியையும் என்னவெல்லாமோ பேசிவிட்டேனே. என்னை மன்னியுங்கள் செல்வம். நீதான் என்னை மன்னிக்க வேண்டும். ஆத்திரத்தில் அறிவை இழந்து உன்னை நான் அடித்து விட்டதற்காக. அந்த கைகளால் உடனே என்னை அணைக்க வந்தீர்களே, அதுவே எனக்கு போதும். எல்லாம் காலத்தின் கோலம். நான் வருகிறேன் மாலதி. நில்லுங்கள் செல்வம். சௌபாக்கியவதி மாலதி வித் சிரஞ்சீவி திருமலை. திருமலையா? ஏமா ரீட்டா, உன் ஃப்ரெண்டு மாலதிக்கு கல்யாணமாமே. மாப்பிள்ளை யாரோ திருமலையா? அது யார் அந்த திருமலை? அவர்தான் அப்பா, மாலதி அத்தான். அத்தானா? ஓஹோ, விஜயாவோட அண்ணன் பர்மாவில் ஒருத்தன் இருந்தான், அவன் பிள்ளையா இருக்குமோ? அவரே தான்ப்பா. ஆமா, ஆசாமி எப்படி? கொஞ்சம் லூஸ் அப்பா. என் ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் இன்னைக்கே கல்யாணம். இன்னைக்கு வேண்டாமா, நாளைக்கு போகலாம். சரிதான்ப்பாடலாம். வேற ஒண்ணும் இல்லை, மாலத்தி மணமகளாக்கி மணக்குந்தலுக்கு அனுப்ப வேண்டாமா? அந்த ஏற்பாடெல்லாம் நான் கவனிச்சுக்கிறோம்னு சொல்றோம். அதுவும் சரிதான், இருப்பது நான் ஒருத்தி, எத்தனை வேலையை தான் கவனிக்கிறது. மாலதி, கமலா, எல்லோரும் சீக்கிரமா படுத்துக்குங்க. திவ்யசஹஸ்ரம் தேஜோமயம் அம்சம் பாகம் சதாகம் சரணம் பவத்யே சூர்யக்ரஹாய நமஹ சூர்யக்ரஹ அதிதேவதாய நமஹ. நிறுத்தையா, உனக்கு எனக்குமா கல்யாணம் நடக்க போகுது? என்ன தானே அழைச்சிட்டு வர சொல்றேன்? இந்த மாப்பிளைய அழைச்சிட்டு வருவாங்க. யாரையா நீ? அதுக்கு என்ன அம்மா, குழந்தைய கொட்டு தேறையா? அழைச்சிட்டு வரேன். மணப்பெண்ணையா? யாரும் மணப்பெண்ணையா? கல்யாண பெண்ணையா?
அப்பவே சொன்னேன் அந்த காதல் பைத்தியத்துக்கு என்ன கண்ணா பிடிக்காதுன்னு கேட்டீங்களா இப்ப யாரு மானம் போகுது மானமாவது போறதாவது நீ இங்கேயே இரு அவ எங்க போயிருந்தாலும் சரி நான் இப்பவே போய் அவளை எடுத்துக்கிட்டு வந்து எப்படியாவது இந்த முகூர்த்தத்தை நடத்தி முடிக்கிறேன் ஏம்மா செல்வ வீடு எங்க இருக்கு தெரியுமா உங்களுக்கு ஓ அந்த வீடுதான் அங்க ஒருத்தரும் இல்லையே செல்வத்துக்கு கோயில்ல கல்யாணமா அங்க போயிருக்காங்க கல்யாணமா இனி நிறுத்துவதற்கு ஒன்றுமில்லையம்மா கடவுள் சித்தப்படி எல்லாம் முடிந்து விட்டது தாங்களும் ஆசீர்வதியுங்கள் என்ன தைரியம் வழி உனக்கு நீ செய்த அயோக்கியத்தனத்துக்கு நான் ஆசீர்வாதமா செய்யணும் ஆசீர்வாதம் ஏன் அந்த பொய்க்கு பயலுக்கு நீ ஒரு பெண்டாட்டியா இருக்கிறது போதாதா இன்னொரு கண்ணாட்டி வேணுமா அம்மா அம்மா இது என் சொந்த விஷயம் இதில் நீங்கள் அனாவசியமாக தலையிட வேண்டாம் எதுடி உன் சொந்த விஷயம் நாலு பேருக்கு முன்னால என்ன எங்க தலைப்புனிய வைத்து விட்டு இங்க வந்து இந்த கழுதைக்கு மாலை இடறதா சொன்ன விஷயம் ஆமா அகம்பாவத்தோடு பார்க்கும் உங்கள் கண்களுக்கு அவர் கழுதைதான் அன்போடு பார்க்கும் என் கண்களுக்கு அவரை நாசிக்கு குந்த கணவர் அந்த ஆசை குகந்த கணவரை கைவிடாவிட்டால் என் ஆசையை காரணம் கூட நீ கண்ணால் பார்க்க முடியாது வேண்டாமே அழியும் உங்கள் செல்வத்துக்கு பதிலாக அழியாத அன்பு செல்வம் எங்களிடம் இருக்கிறது அதுவே போதும் என்ன ஆணவம் உங்களுக்கு நீங்க அவளுக்கு தாய் நீங்க கொஞ்சம் வரீங்களா நீயும் வாமா என்னமா என்ன இங்க மாலதி மாலதியா அவளுக்கு நான் தாயும் இல்ல எனக்கு அவ மகனும் இல்ல என்ன செய்யறது நான் வரும்போதே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் ஆப்த நண்பரான நீங்கள் தான் ஆபத்தில் உதவணும் இனிமே உங்க மகள் தான் என் மகள் என் சொத்து எல்லாம் அவள் சொத்து அவளை நான் ஸ்வீகாரம் எடுத்துக்கிறேன் இந்த கல்யாணத்தை எப்படியாவது இன்னைக்கு நடத்தி நீங்கள் தான் என் மானத்தை காப்பாற்றணும் தாய் இல்லாத அவளுக்கு நீங்க தாயா இருக்கிறத பத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்தாலும் குழந்தை ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் ரீட்டா என்னப்பா ரீட்டா இனிமே நீதான் என் மகள் அப்படின்னா அந்த ஓடி போன ஸ்தானத்துல இருந்து நீ என் மருமகனுக்கு மாலை இடணும்னு சொல்றேன் இது என்ன வேடிக்கை அப்பா நான் தாமா உன்னை கேட்கணும்னு சொன்னேன் என்ன கேட்பானே அப்பா என் சுதந்திரத்துக்கு இந்த கல்யாணம் குறுக்கே நிற்காமல் இருந்தா சரி என்ன திருமலை அத்தை ரீட்டா சொன்னது காதல விழுந்ததா ஆ விழுந்தது விழுந்தது சுதந்திரம் என் பிறப்புரிமை என்று சொன்ன திலகர் கூட்டத்தை சேர்ந்தவன் நான் அதற்கு குறுக்கே யார் நின்றாலும் சரி அவர்களெல்லாம் என் விரோதி பலே அப்ப வாங்க முகூர்த்தத்துக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு வா எங்களை ஆசீர்வதிங்கள் இருந்திருங்கள் எல்லாம் வல்ல பராசக்தி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு குறை வராது அத்தை எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அண்ணனுக்கு வேலை கிடைக்கிற வரையில நானும் உங்க கூட வேலை செய்வேன்னு ஒரே பிடிவாதம் பிடிக்கிறா அதுக்காக இனிமே நான் காத்துக்கிட்டு இருக்க போறது இல்ல நாளைக்கே ஒரு சின்ன பிசினஸ் ஆரம்பிக்க போறேன் என்ன பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க நோ வேகன்சி வேலை காலி இல்லைன்னு தினம் நாலு போர்டு எழுதி கொண்டுட்டு போய் கடத்தருவுல விற்க போறேன் நல்ல பிசினஸ் தான் நானும் நாளையில இருந்து வீட்டு வேலையெல்லாம் மாமி கிட்ட விட்டுட்டு வேற வேலை பார்க்க போறேன் என்ன வேலை பார்க்க போற அதை சொல்ல மாட்டேன் சொன்னா நீங்க போட்டிக்கு வந்துடுவீங்க யாருக்கு மணியாடு பெண்டாட்டிக்குன்னு எழுதுங்க
பெண்டாட்டி இருக்கட்டும், பேரை சொல்லு. பேரு முனியம்மா. நான் மூலியம்னு செல்லமா கூப்பிடுறது. விலாசம் காட்டுப்பாகம், கைலாசபுரம் போஸ்டுங்க. எத்தனை ரூபா? 10 ரூபாங்க. எங்க ஊர்ல நோட்டு செல்லாதன்னு அத்தனை வெள்ளி பணமா கொண்டு வந்துப்பீங்க. அப்படியே எடுத்துக்கிட்டு போய் கொடுக்க சொல்லி எழுதுங்க. சரி, அபராதம் தேடு. ஆமா ஆமா, படிச்சிருந்தா நீ இவ்வளவு புத்திசாலியா இருப்பியா? அதனால உனக்கு ஓரானா அபராதம் போட்டிருக்கேன். என்ன பாட்டி? என் மவளுக்கு கடிதாசி எழுதணும். கொண்டாங்க. என்ன எழுதணும்? பேர புள்ள, பேத்தி, மவ, மருமவ புள்ள எல்லாருடைய க்ஷேமத்தையும் கேட்டு எழுது. எழுதியாச்சு. அப்புறம் கொல்லையில நட்ட முருங்கைக்களை துளுத்துடுச்சா, எருமை கண்ணு போட்டு விடுச்சா, போட்டு இருந்தா என்ன கண்ணுன்னு விபரமா பதில் எழுதி சொல்லு. விலாசம் அதுதான், செங்கல்பட்டு போஸ்ட், சேவல்பேட்டை கிராமத்தில் இருக்கும். சின்னையாரட்டி பார்த்து பொன்னையாரட்டி கையில் கொடுத்து கன்னையாரட்டி படித்து என் மவ எச்சுமிக்கு சொல்ல கடவுதுன்னு எழுது. நீங்க சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் ஒரே மூச்சில் எழுதி முடிச்சிட்டேன். பாட்டி எங்க எனக்கு கால்னா? இந்த அம்மா திருடி கண்டுபிடிச்சிட்டம் பார். கண்டுபிடிச்சிட்டேன். ஆமா, கொலம்பஸ் அமெரிக்கா கண்டுபிடிச்ச மாதிரி போஸ்ட் ஆபீஸ்ல என்ன அவர் கண்டுபிடிச்சிட்டார், அதைத்தானே சொல்ல போறீங்க? சொல்லுங்களேன். ஏய் திருடி, எனக்கு தெரியாம அந்த வேலையை செய்யணும்னு நீ பாத்திய முடிஞ்சுதா? கண்டுபிடிச்சிட்டம் பார். இந்தாங்க சித்தி. எப்ப இவருடைய தயவு நமக்கு கிடைச்சு போச்சோ, இனிமே நமக்கு ஒரு குறையும் இல்ல. என்ன சொல்றது? ஏட்டா, என்ன நடந்தது? ஏமா அப்படி இருக்கே, சொல்லு. அதை ஏன் கேக்குறீங்க? இந்த ஓட்டக்காரை எடுத்துக்கிட்டு நான் வெளியே போனா என் ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாம் என்னை பார்த்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. எனக்கு அவமானமா இருக்கு. இவ்வளவுதானே? நாளைக்கு அதை மாத்திட்டு ஒரு நல்ல பெரிய காரை வாங்கிடு. அத்தை, இன்னும் ஒரு சின்ன விஷயம். நம்ம வீட்டில் இருக்க பாருங்க ஃபர்னிச்சர், இதெல்லாம் எந்த தலைமுறையில் வாங்கினதுன்னு ரீட்டா சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க. அதையும் மாத்திடும். சரி. ஏன் ரீட்டா, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ஆமா போங்க, கொஞ்சம் கூட ஃப்ரீடம் இல்லை. எடுத்ததுக்கெல்லாம் அந்த அம்மா கையை எதிர்பார்த்துக்கிட்டு. அதுக்கு என்ன என்ன செய்ய சொல்றேன் சொல், செய்யறேன். உங்களுக்கு தெரியாதாக்கும், அந்த அம்மா பேர்ல பேங்க் அக்கௌண்ட் இருக்கிற வரையிலும் நமக்கு என்ன பிரயோஜனம்? ஓஹோ, அதுக்காகவா? நாளைக்கே மாத்திட்ட போகுது. வேலை காலி இல்லை போர்ட், நோ வேகன்சி, வேலை 1 ரூபாய்தான் சார். நோ வேகன்சி போர்ட், வேலை இல்லாத திண்டாட்டத்தை போக்க ஒவ்வொரு கடையிலையும் கம்பெனியிலையும் மாட்டி வைக்க வேண்டிய போர்டு சார். விலை 1 ரூபாய்தான். வேணுமா? என்ன வியாபாரம் தம்பி? காலத்துக்கேற்ற வியாபாரம். ஆமா, உங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். மாலதி வீட்டுல பாத்திருப்பீங்க. ஆமா ஆமா ஆமா, அந்த திருமலை கூட உங்க பேர்ல ஏதோ திருட்டு குற்றம் சாட்டி வெளியே அனுப்பிட்டான். அதனால என்ன, நான் பழைக்காமையா போயிட்டேன். இப்ப நீ வா. எங்க என்னுடைய வியாபாரம்? அது நாசமா போட்டோம். இனிமே உனக்கு உன் வேலைய பத்தி கவலையே வேண்டாம். இந்த விலாசத்துல நாளைக்கே நீ என்ன வந்து பாரு, நான் உனக்கு ஒரு நல்ல வேலைய வாங்கி தரேன். ரொம்ப சந்தோஷங்க. வீட்டுக்கு வாங்கல, மாலத்திய பாத்துட்டு போலாம். அதுக்கு இது சமயம் இல்ல. அந்த சமயம் வர்றப்போ நீ அழைக்காம நானே வருவேன். நீ இப்ப போய் வா. ரொம்ப சந்தோஷம். வரட்டுமா? இது மாலத்திய நான் ரொம்ப விசாரிச்சியாக சொல்லு. சொல்றேன் சொல்றேன். ஹலோ மேனேஜர் சார், ஒரு 1000 ரூபீஸ் கொடுங்க. எதுக்குன்னு சொன்னா கணக்கு எடுத்து தோதாது. அந்த கேள்வி உங்களுக்கு வேணாம், பணத்தை கொடுங்க. ம், கம் ஆன். அப்ப கொஞ்சம் இரு, அத்தை கிட்ட கேட்டு தானே. அத்தையா? ஆமா.
இப்போ இந்த வீட்டுக்கு எஜமானி நான். ஆமா. எடுங்க பணத்தை. நேரமாச்சு. Thank you. No mention, please. இந்த பில்ஸ் எல்லாம் இன்னைக்கு தபாலே அனுப்பிச்சிடுங்க. டைபிஸ்ட் ஆயிடுச்சா? இதோ ஆயிடுச்சு சார். சீக்கிரம். என்ன மாப்பிள்ள சார் சௌக்கியமா? அடே வாங்க வாங்க உட்காருங்க. உத்தியோகம் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கும் பிடிச்சிருக்கு, என்னுடைய உத்தியோகம் முதலாளிக்கும் பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். மாலதி சௌக்கியமா? மாலதியை நானும் பார்க்கணும், சமயம் வரும். இன்னைக்கு நீங்க எங்க கிளப்புக்கு வராம போனீங்களே, ஒரே வேடிக்கை. என்னோட டான்ஸ் ஆட வந்தவங்க எல்லாம் ஒரே பைத்திய மாதிரி பண்ணிட்டேன். ஓ அப்படியா? அத்தை இந்த அக்கிரமத்தை என்னால பொறுக்கவே முடியலையே, பொறுக்க முடியலையே. சே, எந்த அக்கிரமத்தை? எந்த அக்கிரமத்தையா? இப்ப இப்ப சொல்லிட்டு போனான்ல, எவனையோ பைத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதான் அந்த அக்கிரமம் தான். சுத்த கர்நாடகன்னு நினைச்சு யாராவது சிரிக்க போறாங்க, பேசாம எடுத்துருமலே. அப்போ நாகரிகத்துக்காக இவனை நான் கோட்டை விடணும், அதுதானே? சும்மா இருக்க நீங்க. எதுக்கு கோட்டை விடணும்? நீ ஒரு ரீட்டாவோட கிளப்புக்கு போயிட்டு வந்தா எல்லாம் சரியா போறது. அது சரிதான். என்னமோ வர வர இவன் நடந்து எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. பாப்பா இதை 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 பிடி. பாப்பா எங்க சித்தி தங்கச்சி? இந்நேரம் இங்கதான் இருந்தா, விளையாட போயிருப்பா. ஆமா, இந்த ரெண்டு குதிரை எதுக்கு? ஒண்ணு பாப்பாவுக்கு ஒண்ணு எனக்கு. நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? என்ன சொல்லட்டுமா மலதி? போங்க மாமி. என்ன சித்தி? இன்னும் கொஞ்ச நாள்ல மாலதி உன்னை அப்பா பண்ண போறா. அது தெரிஞ்சுதான் ரெண்டு குதிரை வாங்கி வந்திருக்கேன்னு நினைச்சேன். சித்தி இந்த சம்பளம் மாலதி கிட்ட கொடு. இனிமே இந்த வீட்டுக்கு அவதான் எஜமானி. அதெல்லாம் முடியாது. நான் என்னைக்கும் எங்க மாமிக்கு வேலைக்காரியா தான் இருப்பேன். நான் என்னைக்கும் வேலைக்காரனா தான் இருப்பேன். நல்ல போட்டி இது. செல்வம் உனக்கு என்ன சம்பளம்? 300 ரூபாய் சித்தி. எல்லாம் இந்த பராசக்தினரும். செல்வம் இன்னொரு காரியம் செய்யணுமே. என்ன? இனிமே இந்த வீடு போறாது, இன்னும் கொஞ்சம் பெரிய வீடா பார்க்கணும். ஆல் ரைட். வேற என்ன வரும்? புண்ணியவதிய சீகாரம் எடுத்தாலும் எடுத்தேன், வர்றதெல்லாம் ஒரே கடங்காரன் கடதாசியா தான் இருக்கு. வாங்க சேட்ஜி. என்ன இன்னைக்கு கடை திறக்கலையா? எப்படி திறக்கிறது? நம்ம கடையில உள்ள சாரி எல்லாம் தான் உங்க வீட்டிலே இருக்கம்மா. ஒண்ணு பணம் கொடுங்கோ, இல்ல நம்ம சரக்கு எடுத்து நம்ம கையில கொடுங்கோ. நேத்து நான் உங்களுக்கு செக் அனுப்ப சொல்லியிருந்தேனே. என்ன செக் அனுப்ப சொன்னீங்க? செல்லாத செக். இதெல்லாம் நல்லா இல்லையம்மா, இதெல்லாம் நல்லா இல்லை. கோச்சுக்காதீங்க சார், இன்னும் ஒரு வாரத்துல எப்படியாவது கொடுத்துட சொல்றேன். ஒரு வாரத்துக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட பொறுக்க முடியாது. ஆமா ஆமாம்மா. என்ன ரேட் ஆயிது? ஹாரி மியூசியம் மம்மி, ஹாரி மியூசியம். அதுக்கு ஷோ பண்ணி வைக்க நான் தானா உனக்கு பொம்மையா கிடைச்சா? சாரி மம்மி. மம்மி இன்னைக்கு நீங்க எங்களோட ஹார்ஸ் ரைடிங்க்கு வர்றீங்களா? அது ஒண்ணுதான் குறைச்சல் எனக்கு. என்ன இன்னும் ரெடி ஆகல? 1 minute குயிக். பரம் பம் பம் பரம் பம் பம் தரம் தம் தம் தரம் தம் த்ரீ. சரி
சீக்கிரம் 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 சீக்கிரம். என்ன மாலதி மாமி, அத்தான் திருமலையும் ரீட்டாவும் ரொம்ப கெட்டு போயிட்டாங்களாம். ஏகப்பட்ட கடனா, பாவம் அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம். அதை கேட்டதுல இருந்து எனக்கு மனசே சரியில்லை மாமி. வருத்தப்படாத மாலதி, இந்த சமயத்துல நீ மனசை அழட்டி கூடாது. அம்மாவும் அத்தான சிறு குழந்தைகளா என்ன, அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்காதம்மா. சலாம் வருதுமா. சலாம் வருது. வாங்க சலாம், உட்காருங்க சலாம். அரே, நம்மளுக்கு பேரு சலாம் சொல்றா இல்லையம்மா, சலாம் வருதுன்னு சொல்றான். ஓ, ஐ சி. சலாம் சலாம். நம்மளுக்கு குதிரை நல்லா ஓடுறாள்ல. அதை ஏன் கேக்குறீங்க? பொழுது போனா போதும், உங்க குதிரையும் எங்க ரீட்டாவும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. அச்சா அச்சா, நமக்கு கோழாவுக்கு உங்க ரீட்டா இன்னும் பைசா கொடுக்குறான்ல. அம்மா கேஷ் சொல்றீங்க. அவ வரட்டும், வந்ததும் நான் உங்களை வந்து பார்க்க சொல்றேன். சரிதாம்மா. சாய்வு வந்து அம்மா பார்க்கலாம், சாய்வுக்கு படாபடா கோவம் வர்றான். அப்புறம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாமா, சாய்வு வர்றான். சலாம் போகு, சலாம் போகு. போகட்டும் போகட்டும். சிச்சி, இந்த ரீட்டா என்னதான் சுதந்திரத்தை அனுபவித்தாலும் இப்படி அனுபவிக்கிறது. அந்த திருமலை எடுத்ததுக்கெல்லாம் குடும்ப கௌரவம் குடும்ப கௌரவம்னு அடிச்சுக்கிட்டு இருப்பான். அவன் கூட அவளோட சேர்ந்து இப்படி கெட்டு போயிட்டானே. இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா? மரியாதை இல்லாம போடி மேல. மம்மி, என் சுதந்திரத்துல நீங்க அனாவசியமா தலையிடுறீங்க. எதடைய சுதந்திரம்? வரவுக்கு மீறி செலவு செய்து கடன்காரன் வீடேற வர்றதா சுதந்திரம்? அதுக்கு நான் என்ன செய்வேன்? என் செலவுக்கு தகுந்தாப்பெல்லாம் நீங்க வரவுக்கு வழி பண்ணி இருக்கணும். இப்படித்தான் நீ பேசிக்கொண்டே இருக்க போறியா? இல்ல, இன்னும் கொஞ்ச நாழியில படுத்து தூங்க போறேன். ஏன், உங்களுக்கு என்ன வேணும்? இன்னும் என்ன வேணும்டி? கழுத்துக்கு சுருக்கு போட்டு கவர் முழம் கயிறு தான் வேணும். இவ்வளவு தானே? ரெண்டு முழமா தர்றேன். சே, வாய மூடு. யார் வாய? உங்க வாய் தானே. எனக்கு வேணும்டி, நல்லா வேணும். அழுங்க. அழுதா கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு டாக்டருங்க சொல்லியிருக்காங்க. நல்லா அழுங்க. அத வேண்டியதுதான். கண்ணுக்கு கண்ணான என் கண்மணியை வெறுத்து உன்னை பெண்ணாக்கி என் உள்ளத்தை புண்ணாக்கி கொண்டேனே, அதற்காக நான் அழ வேண்டியதான். அருமை குமாரியின் அன்பை உதறி தள்ளி பெருமைக்காக உன் வம்பை விலைக்கு வாங்கிக் கொண்டேனே, அதற்காக நான் அழ வேண்டியதான். காதல் பெரிதல்ல, கௌரவம்தான் பெரிதென்றெண்ணி மாலதியை மறந்து உன்னை என் மகளாக்கிக் கொண்டேனே, அதற்காக நான் அழ வேண்டியதுதான். உனக்காக, உன் சந்தோஷத்துக்காக என்னை மறந்து என் சந்தோஷத்தை மறந்து என் சொத்து பூராவையும் உனக்காக தப்பம் செய்தேனே, அதற்காக நான் அழ வேண்டியதுதான். அழுகிறேன் ரீட்டா, அழுகிறேன். அழுதழுது அம்பலத்தில் நிற்கிறேன். நீங்கள் சிரியுங்கள், நீங்கள் சிரியுங்கள். சிரித்து சிரித்து என்னை சித்திரவதை செய்யுங்கள். எப்படி ஆக்டிங்? பிரமாதம். கம் ஆன். என்னோட
இதோ வந்துட்டேன். நீங்க இருங்க, நான் போய் கேக்குறேன். என்ன வேணும் உங்களுக்கு? நான் உன்னை கூப்பிடலம்மா. திருமலை கூப்பிடு. அவர் உங்களுக்கு வைத்தியம் பண்ணக்கூடிய டாக்டரா இருக்கலாம். அதுக்காக இந்த வீட்டை நான் ஆஸ்பத்திரியாக்க முடியாது. அதனால நீங்க மரியாதையா உங்க அம்மா கிட்ட போய் சேருங்க. ஐயோ, அவ முகத்துல நான் எப்படி மழைப்பேன்? அம்மா, நீ கவலைப்படாதே. உன் தயவில் நான் போய் சேர வேண்டிய இடத்துக்கே போய் சேர்ந்துடுறேன். வாங்க நம்மாழ்வார். என்னம்மா இந்த குடும்பம் எப்படி போயிடுத்து பாத்தியாம்மா? பேரம் பிறந்த வேலை என்ன நம்மாழ்வார்? அவன் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை. என்ன உடம்புக்கு? எல்லாம் மன கஷ்டம், அதோட பண கஷ்டமும் சேர்ந்தது. அட கடவுளே, நான் போய் அம்மாவை பார்க்கணுமே. அதுக்குள்ள என்ன அவசரம்? செல்வம் வரட்டுமே. செல்வம் வந்தாச்சு. வாங்க. வணக்கம். என்ன அன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரியே நாங்க அழைக்காமலே நீங்க இங்க வர வேண்டிய சந்தர்ப்பம் வந்தாச்சா? ஆமா தம்பி, இன்னும் ரெண்டு நாள்ல உன் மாமியின் வீடு ஏலத்துக்கு வரப்போகுது. ஏலம்? நிஜமாக வந்தம்மாழ்வார்? அதுக்குள்ள அந்த பாவி எங்க சொத்தை எல்லாம் கரைச்சுட்டானா? அத்தான் திருமலை தானே. அந்த பாவி பாதியை கரைச்சுட்டான், பாக்கி பாதிய பகவான் கரைச்சுட்டார். ஓ, ஐ சி. கோபம் மனிதனுக்கு மட்டும் வருவதில்லை தம்பி, பகவானுக்கும் சில சமயம் வரும். உனக்கு தெரிஞ்சிருக்குமே, போன வாரம் தஞ்சையில் அடித்த புயலை பற்றி. ஆமா. அதில் அந்த அம்மாவின் சொத்து பாதி கரைஞ்சு போச்சு. அவங்க சொத்து மட்டுமா, எங்க சொத்தும் தான் கரைஞ்சு போச்சு. அடடே, வாங்க. வாங்க மாப்பிள்ள. வா லட்சுமி. மாமா மாமியெல்லாம் சரிக்குந்தானே? ஏதோ இருக்காங்க, வெக்கத்து கஞ்சி வெளியே வராம. நாங்க மட்டும் பட்டணத்துல ஏதாவது வேலை செஞ்சு சம்பாதிக்கலாம்னு வந்துட்டோம். அதனால என்ன, பந்த பாசம் எல்லாம் எதுக்கு இருக்கு? வாங்க காத்து சாப்பிடுங்க. வாக்கா, தகுதி இல்லாதவன் வீட்டுக்கு தாங்கள் வரலாமோ? நான் ஒண்ணும் வரல, உங்க அத்தாமா இங்க இழுத்துக்கிட்டு வந்தாரு. நீயாவே வந்தாலும் சரி, இல்ல அவரா உன்னை இழுத்துக்கிட்டு வந்தாலும் சரி, ஆனா நாங்க உங்களை வீட்டுக்குள்ள நுழையாதேன்னு சொல்ல மாட்டோம். செல்வம், சும்மா இருக்க மாட்டேன். நீ வா லட்சுமி. எல்லாருமே உங்க மாதிரி இருக்க முடியுமா சித்தி? அப்புறம் அப்புறம் என்ன, கிண்டி ரேஸுக்கும் குதிரை சவாரிக்கும் பால் டான்ஸுக்கும் பக்கா யூரோப்பியன் ஸ்டைல் வாழ்க்கைக்கும் கடன் கொடுத்தவங்க சும்மா இருப்பாங்களா? வீட்டை ஜப்தி செய்ய வந்துட்டாங்க. எனக்கு அப்பவே தெரியும் இப்படி ஏதாவது நடக்கும்னு. உங்களுக்கு தெரிஞ்சதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. உங்களுக்கு முந்தி உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருந்தது பாருங்க, அதுதான் ஆச்சரியம். இந்தாங்க. இது என்ன நம்மாழ்வார்? இந்த பையனுக்கு அவன் பாட்டன் எழுதி வைத்த உயிர். உயிர்? இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரியாதா? தெரியாது. எனக்கும் என் நண்பர் வக்கீல் வாங்கினானுக்கும் தான் தெரியும். இப்போ இதுக்கு என்ன பண்றது? இதை கோட்டாளிடம் காட்டி ஏலத்தை நிறுத்த வேண்டியது, கேஸ் நடத்த வேண்டியது. ரொம்ப நன்றி. நான் வரேம்மா. உயிர் பத்ரம். நான் வரேன் தம்பி. டேய், ரீட்டா, விஷயம் விபரீதமா போச்சே. ஏன்? ஏவா, இந்த வீடு ஏலத்துக்கு வரும், அதுல ஒரு 10-15,000 ரூபாய் நமக்கு கிடைக்கும். அந்த பணத்தை வச்சுட்டு படைபடி மாட்டு வைத்துட்டு பார்க்கலாம்னு நினைச்சா அதுக்கும் வழி இல்லாம போச்சே. என்ன என்னவா, அந்த திருட்டு பையன் மாலதிக்கு இந்த வீட்டை உயிர் எழுதி வச்சுட்டான். எந்த திருட்டு பையன்? எந்த திருட்டு பயலா, கல்யாண சந்தடியில தன் காதலனை பாக்குறதுக்காக ஓடி போனாலே மாலதி அவ அப்ப. நல்ல குடும்பம் தான். கணவன் மனைவிக்கு தெரியாம உயிர் எழுதி வச்சிருக்கான், மனைவி உண்மை தெரியாம என்ன சீகாரம் எடுத்திருக்கா, மக யாருக்கும் தெரியாம ஓட்டம் பிடிச்சிருக்கா. எல்லாம் என் அப்பாவால வந்த வேண. சரி, நம்ம நம்பிக்கை துரோகம் செய்தவங்களுக்கு நாமளும் நம்பிக்கை துரோகம் செய்யணும். ஆமா, வேற வழியே இல்லை. அதுக்கு நான் ஒண்ணு சொல்றேன், கேளுங்க. நீ சொல்ல வாய் எடுத்தா போதும், நான் தலையாட்டிறேன். நீங்க எப்படியாவது அந்த உயில மாலதி கிட்ட இருந்து தட்ட பாருங்க. சரி, அதுக்குள்ள டூப்ளிகேட்ட நான் ஆபீஸ்ல இருந்து கலப்ப பாக்குறேன். ஐடியா.
இதோ போறேன். ஏண்டி அம்மா லட்சுமி, ஊரெல்லாம் ஒரே பேச்சா இருக்கு, அதெல்லாம் உண்மைதானா? என்ன பேச்சு? திருட்டு தரமா உன் தம்பி தாலி கட்டினானே, அவளுக்கும் அவ பெத்து வச்சிருக்கிற செல்லத்துக்கும் அவ அப்பன் சொத்தெல்லாம் சேரப்போவதாமே, அதெல்லாம் நிஜம்தானான்னு கேக்குறேன். ஆமா, பெண்டாடி கூட தெரியாம அந்த மனுஷன் அவ பேருக்கு உயில் எழுதி வச்சிருக்கானாமே. என்னமோ அம்மா, நீ கெட்டு நொந்து வந்திருக்க. அவளை அப்படி ஒண்ணு ஏற விடாத. அப்புறம் அவ உன்னை மதிக்கவே மாட்டா. முதல்ல அந்த உயிலை தேடி எடுத்து தீய வை. ஆமா, அந்த உயிலை எரிக்க விட்டால் அவளையும் கட்டி பிடிக்க முடியாது. சரி சரி போ போ. தீயே வை, இந்த உயிலுக்கும் இங்கே ஒரு எதிரியா? அப்பா திருமலை, உங்களுக்கு புண்ணியமா இருக்கட்டும், எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்கடா. தண்ணி தண்ணி அம்மா. தண்ணியா? யாருக்கு? உனக்கா? உன் மானத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக என் மானத்தை காட்டிலே பறக்க விட்டாயே கள்ளி. உனக்கு தண்ணியா வேண்டும்? போ போய் மாலதியை கேள். இல்லாவிட்டால் யாருக்கும் தெரியாமல் அந்தரங்கமாக உயிர் எழுதி வைத்தானே உன் கணவன், அவனை கேள். போ. கடைசியில் அவ கதி இப்படியாக வேண்டாம். யார் அது? அவதான் உங்க பழைய எஜமானிமா இருக்காங்களே விஜயா, அவங்க ஸ்ரீஹார புத்திரி ரீட்டா. என்ன அவளுக்கு? என்ன, ரிஜிஸ்ட்ராருக்கு லஞ்சம் கொடுத்து நம்ம உயிரின் டூப்ளிகேட்டை வாங்க பார்த்தாளாம். அவர் அவளை பிடிச்சி போலீஸில் ஒப்பிச்சிட்டார். நியாயம் தானே, புருஷன் மட்டும் ஜெயிலுக்கு போனா எப்படி, பெண் ஜாதியும் போக வேண்டியது தானே? அதுவும் சரிதான். ஆமா, இப்போ ஏலத்தை நிறுத்தி வீட்டை மாறுதிக்கிட்ட ஒப்பிச்சாச்சு. அப்புறம் அப்புறம் என்ன, தாயும் மகளையும் ஒன்னா சேர்த்து வச்சுட்டா நம்ம கடமை முடிஞ்சது. ஆமா ஆமா, எப்படியாவது பாவம் அந்த பைத்தியக்கார விஜயாவை கூட்டிட்டு போய் அவன் மகளோட சேர்த்து வைங்க. சரி, நான் வரேன். சித்தி, மாமி. சித்தி வாங்க வாங்க. வாங்கம்மா வாங்க. வாங்க சார். தங்கம் தங்கம், உன்னை உதயத்த குற்றத்திற்காக இன்று என் தலையின் பாதத்தில் வைக்கிறேன். என்னை மன்னிப்பங்க. ஐயோ வேண்டாம். என்னை மன்னிச்சிருங்க. அன்பு யாரையாவது குற்றவாளியாக நினைத்தால் தானே மன்னிப்பதற்கு. இவங்கதான் சார் ரீட்டா. நான்
91 அந்த லாக்அப்ல போடு அம்மா வேதனையால் தாயே வானம்